ஸோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட வந்து ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட் அப்படிங்கிறவங்க இணைகிறாங்க நம்ம சேனல் கூடயும் இப்போ நம்ம கூடயும் ஒரு பேர்ஸனில் ஒரு கனெக்ட் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பாருங்களேன் என்ன அப்படின்னா பிராணிக் ஹீலிங் அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் நிறையா தடவை பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் அதை பார்த்து நிறைய பேர் வந்து க்ளாஸ் போய் கற்றுக்கிட்டு அதனுடைய நல்ல ஒரு ரிசல்ட் கூடியவங்க அப்படிங்கிறவங்க இன்றைக்கு நிறைய பேர் உண்டு ஸோ அப்படிப்பட்ட நிறைய அந்த ஒரு பிராணிக் ஹீலர்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருபத்தி எட்டு வருஷத்துக்கு மேலே பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களும் பிராணி ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உன்னதமான கலையை இன்றைக்கி நம்ம கையில் கொடுத்த மாஸ்டர் ஷோ கொக்ஸ்வி அவர் கூட பயணிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை பெற்றவங்களுமான இந்திரா ராமமூர்த்தி மேடம் ஸோ அவங்க தான் இன்றைக்கி நம்ம கூட இணையிறாங்க ஒரு சிறப்பு விருந்தினராக ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு டே அப்படிங்கிறதான் கண்டிப்பாக சொல்லணும் ஸோ இன்றைக்கி மேடம் கிட்ட இருந்து நிறைய நன்மையான ஒரு செய்திகள் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்ப்போம் ஸோ மேடம் வணக்கம் நல்லா ஸ்டே தேங்க் தேங்க்யூ ஸோ பிராணி ஹீலிங் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இங்கே தஞ்சாவூர் போய் கற்றுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆக்சிடென்டலான ஒரு வாய்ப்புங்க ஸோ ஒரு ஒரு டீச்சர்ஸ்கிட்ட கேட்கும்போதும் அவங்க இந்த மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க நான் ஏதாச்சியாக தான் போனேன் பட் அங்கே போய் நான் ஒரு ஒரு அட்வான்ஸ் போகும்பொழுது அங்கே ஒரு சார்லாம் சொல்லியிருக்காரு நான் ஒரு ஏத்திஸ்ட்டுங்க நான் ஒரு நாத்திகவாதியாக தான் இருந்தேன் ஸோ நீ சொல்கிறது தப்புன்னு நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு தான் நான் உள்ளே போனேன் பட் இன்றைக்கி நான் அட்வான்ஸ் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டேன் பிராணி கீலிங்குக்குள்ளே வந்து அப்படின்ட்டு அப்படி ஏதாவது உங்களுக்கு உண்மையிலுமே ஏதாவது சுவாரஸ்யமான ஒரு செய்தி அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா ஸோ பிராணி ஹீலிங் அப்படிங்கிறதுக்குள்ளே எப்படி என்ட்ரானிங்க அப்படின்னு அதாவது எங்கள் அம்மா வந்து இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இருந்தாங்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஹோப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதான் டையிங் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க அப்போ ஒருத்தர் போய் அங்கே ஏதோ உள்ளே போவார் நாங்கள் ஏதோ ப்ரே பண்ணிட்டு வர்றாருன்னு நினச்சிப்போம் அப்போ எங்கள் அண்ணா வந்து சொன்னாங்க நாளைக்கு ஒரு கிளாஸ் இருக்குது அதை போய் பண்ணால் கொஞ்சம் அம்மாவுக்கு சரியாகும்னு சொல்கிறாங்க அப்படின்னு அம்மானால எல்லாருக்கும் போகணுன்னு ஆசையாக இருக்கும் இல்லையா அப்போ அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி போய் கிளாஸ் கற்றுக்கிட்டோம் எனக்கு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை கூட தெரியாது பிராணி ஹீலிங்கிற வார்த்தை தெரியாது அங்கே போன பிறகு தான் இட்ஸ் அமேசிங் கிளாஸ் இருந்தது நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் அது கற்றுக்கிட்டு நான் வந்து பயிற்சி பண்ண ஆரம்பித்தோம் அந்த கிளாஸில் பண்ணது வந்து ஐ எவர் அவங்க சொல்கிறது எல்லாமே நம்மளால் பார்க்க முடிஞ்சது பார்க்க முடிஞ்சதுன்னா அதை தொட்டு உணர்ந்து பார்க்க முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி ஒண்டர்ஃபுல் ஒர்க் ஷாப் அதை வந்து நம்மளுக்கு இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி அதுலேருந்து நான் அம்மாவுக்கு ஹீல் பண்ண ஆரம்பித்தேன் பட் முழுமையாக குணமடையில ஆனால் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்குறவங்களுக்குலாம் நான் ஹீல் பண்ண ஆரம்பித்தேன் எல்லாருக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹீல் ஆகும் அவங்களுக்கு இருக்கிறது அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே என்னால் கண்டுபிடிக்க முடியும் இங்கே உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கானா எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படி சொல்லுவாங்க ஆமாம் இங்கே வழி இருக்கு அப்படி சொல்லுவாங்க அது கொஞ்சம் நேரத்தில் ஹீல் பண்ணோன்னே சரியாக இருந்தது அது எனக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்னை பார்த்து உடனே அடுத்த வாரமே எங்கள் வீட்டில் இருந்தெல்லாம் சிலர் போய் படிக்க போனாங்க இவ்வளோ ஈஸியாக ஹீல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அம்மாவுக்காக போனது போனது ஸோ இப்போது நீங்கள் ஹீலிங் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நமக்கு ஏன்னா இன்றைக்கி நமக்கு நிறைய பேர் பார்க்கும்பொழுது நிறைய வகையான மருத்துவ முறைகள் அப்படிங்கிறது இருக்குது இந்த ஹீலிங் அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் ஒரு சூடோசைன்ஸ் மாதிரியும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது என்னை பர்சனலாகவே இப்போ எனக்கு தெரியும் ஏன்னா இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலி எப்படி நடக்குதுங்க மேம் இப்போ நமக்கு ஒரு நோயின்னு ஃபஸ்ட்டு ஒன்று வருது இது நோயின்னால் நம்ம ஹாஸ்பிட்டல் போகணுன்னு அவசியம் இல்லை தலைவலியும் ஒரு பிரச்சனை தான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு பிரச்சனை தான் இது எப்படி வருது இது எப்படி நம்ம ஆக்சுவலாக ஹீல் பண்ணுறதுனால குணமாகுது அப்படிங்கிறது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வெரி குட் கொஸ்டின் இல்லையா எப்படி வருதுன்னு தெரியணும் எப்படி நம்ம சரி பண்ணுறோங்கிறதுன்னு தெரியணும் அதாவது நம்ம எல்லாருமே இப்போ நினச்சிட்டு இருக்கிறது வந்து டாக்டர் எல்லாருமே இந்த உடம்பு குணப்படுத்துகிறாங்க அதாவது இதை வந்து விசிபிள் ஃபிசிக்கல் பாடி நம்ம கண்ணால் பார்க்க முடிகிற உடல் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாதது நம்மளுக்கு ஒரு சூட்சுமா சரீரம் இருக்குது அப்படிங்கிறது அதை எனர்ஜி பாடின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறது அந்த எனர்ஜி பாடிக்கும் அந்த ஃபிசிக்கல் பாடிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அதாவது ஒரு உடலோடைய ஆரோக்கியம் இன்னொன்று பாதிக்கும் அப்போ அந்த எனர்ஜி பாடியில் தேர்ட்டி எனர்ஜிஸ் வரும்போது தான் அது நோயாக வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு கை கிட்ட தேர்ட்டி எனர்ஜி அதாவது எனர்ஜி பாடின்னா நம்ம உடம்பை சுற்றியும் சூழ்ந்தும் இருக்கும் நம்ம உடம்புக்குள்ளேயும் வெளியிலேயும் சூழ்ந்திருக்கு நம்ம ஃபிசிக்கல் பாடி மாதிரியே அதே மாதிரி கவுண்டர் பார்ட் மாதிரி இருக்கும் இப்போ அந்த எனர்ஜி கவுண்டர் பார்ட் ஆஃப் த ஹேண்டில் ஏதாவது அசுத்த டர்ட்டி எனர்ஜிஸ் வருதுன்னா உங்களுக்கு நால இடவில் கையில் வழி வரும் சரிங்களா அப்போ அந்த டர்ட் எனர்ஜி எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் அது வந்து அந்த என்வைர்மெண்ட்டில் இருக்கிற டர்ட் எனர்ஜிஸ்னாலேயும் வரலாம் அவங்க போகிற இடங்கள்ல இல்லை பக்கத்தில் ஒருத்தங்களோட எனர்ஜி பாடி டர்ட்டியாக இருக்குது அவங்கக்கிட்ட இருந்தும் வந்திருக்கலாம் இல்லை சில இது வந்து அவங்க எக்ஸசைஸே பண்ணலை அது எனர்ஜி பாடி எப்படின்னா நல்ல எனர்ஜி உள்ளே கிரகிக்கும் டர்ட் எனர்ஜி எக்ஸ்பல் பண்ணணும் அது எக்ஸ்பல் பண்ண முடியாத போது தான் அங்கேயே தங்கிடும் ஸோ இது ஸோ இது ஹார்ட் ஆக்சுவலாக பிளட்டை வந்து உள்ளே வாங்கி வெளியே பம்ப் பண்ணுற மாதிரி என்டையர் பாடி எனர்ஜியை உள்ளே வாங்கவும் பம்ப் பண்ணவும் செஞ்சுகிட்டே இருக்குது வெளியே வேண்டாத வெளியே தள்ளியும் நல்லது உள்ளே வாங்கியும் அதான் நம்ம எனர்ஜி பாடியில் வந்து சக்ராசன் இருக்குது சக்கரங்கள் இருக்குது இப்போ அந்த சக்கரங்கள் வந்து நல்ல எனர்ஜி கிரகிக்கும் டர்ட் எனர்ஜி எக்ஸ்பல் பண்ணும் ஓகேங்களா ஒரு ஒரு சக்கரங்களும் நம்மளுடைய உள்ளுறுப்புகளை கட்டுப்படுத்தி நிர்வகிக்குது இட் கண்ட்ரோல் இன் எனர்ஜைசஸ் அவர் வைட்டல் இன்டர்னல் ஆர்கன்ஸ் அப்போ அந்த பர்டிகுலர் சக்ரா வந்து சரியாக ஏங்கலைன்னு வைங்க ஏன் சரியாக ஏங்கலைனா அதில் டர்ட்டி எனர்ஜிஸ் இருக்குது அதை எக்ஸ்பெல் பண்ணலாம் அதனால் நல்ல எனர்ஜி அதில் கிரகிக்க முடியல அப்போ தேவையான சக்தியை அந்த உறுப்புகளுக்கு கொடுக்க முடியாமல் போயிடும் அப்போவும் நோய் வரும் அந்த இடம் வந்து பலவீனப்படலாம் இல்லை நோயாக உருவாகலாம் ங்களா இது மாதிரி தான் வருது அப்போது டாக்டர்ஸ் கொடுக்கறதுனாலையும் சரியாகுது ஏன்னா ஒரு உடல் இன்னொரு உடலுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் இப்போ இந்த ஃபிசிக்கல் பாடி ஹீல் ஆனாச்சுனாலும் எனர்ஜி பாடி சரியாயிடும் எனர்ஜி பாடி ஹீல் பண்ணுறது மூலிமா நம்ம ஃபிசிக்கல் பாடியை ஹீல் பண்ணுறோம் ஸோ அவங்க வந்து இதை பண்ணிவிட்டு அது பண்ணுறாங்க நம்ம எனர்ஜி பாடியை ஹீல் பண்ணிவிட்டு இதை ஹீல் பண்ணுறோம் இது வந்து ரொம்ப இயற்கையான முறை தான் ஏன்னா நம்ம எனர்ஜி பாடி தான் அதை செய்ய முடியாததை நம்ம செஞ்சு விடுறோம் அந்த இதை எனர்ஜிஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல எனர்ஜி கொடுக்கும் இப்போ நீங்கள் ஒரு வாரத்தை இதை சொல்லும் பொழுது இப்போ நம்ம சுற்றுச்சூழலேருந்து நமக்கு பாதிப்பு வரும் கூட இரு யாரோ ஒருத்தவங்க நம்ம யார் வேணாலும் ஒன்று ஓராயிரம் பேர்த்து நம்ம டெய்லியும் க்ராஸ் பண்ணுறோம் ஸோ அதனாலையும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இது எனக்கு தெரிஞ்சு இது அன்அவாய்டபுளான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் கூடயும் இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு அன்அவாய்டபிள் ஆனால் இது கூட ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தீங்க எக்ஸசைஸ் பண்ணாமல் விட எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது உணவு பழக்கங்களும் காரணம் சரிங்களா ஒரு டீ ஃபுட்டு அசுத்தமான ஒரு உணவு சாப்பிட்றாங்க இல்லைன்னா ஹெல்த்துக்கு ஆரோக்கியமற்ற உணவு பழக்கத்தினாலையும் வரும் சில ஹேபிட்ஸ்னாலையும் வரும் இல்லைங்களா சில தீய பழக்க வழக்கங்கள்னாலையும் வரும் பலவித காரணங்கள் இருக்குது இருக்குது ஸோ அப்போது ஒன்ஸ் இந்த இது வந்து உடனே நமக்கு அந்த அஃபெக்ட் நமக்கு தெரியாது இல்லைங்களா பிகாஸ் ஏன்னா நம்ம உடம்புக்குன்னு ஒரு இம்யூன் சிஸ்டம் இருக்கும் அதுவும் முடிஞ்ச அளவுக்கு தாங்கிறதுக்கு பார்க்கும் இது போலவே அந்த எனர்ஜிக்கும் ஒரு இம்யூன் சிஸ்டம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா அது ஏன்னா இப்போது அது அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா உள்ளும் புறமும் இருக்குது அப்படின்னீங்க இப்போ இது அஃபெக்ட் ஆகும்போது உள்ளே வரும் இதுக்குன்னு கால அளவு இருக்குமா இல்லை உடனே நமக்கு வந்து தெரிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது இருக்குங்களா நமக்கு எப்படி ஆக்சுவலி அதை ஐடென்டிஃபை பண்ணுற எனக்கு ஏன்னா இப்போ நம்ம வழக்கமாக வெளியே இங்கே ஃபங்க்ஷன் போயிட்டு வருவோம் கிளாசிக்க எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஃபங்க்ஷன் போய்ட்டு வருவோம் எங்கேயாவது வந்தோன்னே நமக்கு டயர்டாக இருக்கும் அடித்து போட்ட மாதிரி இருக்கும் சின்னவங்களாக இருக்காங்கன்னா உடம்பு சரியெல்லாம் வந்துடும் அப்போ உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க கண் போட்டுருச்சு அப்படின்னு சுற்றி போடுறேன் அப்படிம்பாங்க ஸோ சுற்றி போடும்போது நம்ம உடம்பை சுற்றி தான் சுற்றுற வந்து வருது ஸோ அப்போ அதை இன்ஸ்டன்ட்டாக நடக்குது அப்போது எதாவது டைம் டியூரேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதாவது நம்மளுக்கு எல்லாருக்குமே வைரல் ஃபீவர் வந்ததுன்னா எல்லாருக்கும் பாதிக்கப்பட மாட்டாங்க சிலர் வந்து ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஃபீவர் வராது ஆனால் அந்த இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்கிறவங்களுக்கு வரும் இங்கேயும் அதே மாதிரி எனர்ஜி பாடி வீக்காக இருக்கிறவங்களுக்கு சிக்கன் அஃபெக்ட் ஆகிடும் இல்லை நல்லா ஹெல்த்தியாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு அவங்க உடம்பே அது இது சரியாயிடும் இது ஒன்று இன்னொன்று வந்து நம்ம அந்த பாடிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறோன்னு வைங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தலைவலி வருது ஒரு ஹாஃப் அன் ஹவர் படுத்து தூங்கின பிறகு தலைவலி போன மாதிரி இருக்கும் அது மாதிரியே அந்த உடம்புக்கு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற தன்மை இருக்குது அதுக்கு டைம் வேணும் அது சிலர் வந்து டைம் கொடுக்காமல் அதுக்கு ஓவர் டோஸை ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க ரெஸ்ட் கொடுக்கல அப்போது அந்தது அதனாலையும் வரலாம் எங்களா கொஞ்ச நாள் கழித்து அதுவாகவே சரியாயிடும் ரொம்ப பெரிய இதுனால் தான் அது அஃபெக்ட் ஆகி அது உடல் அளவுக்கு விட்டு தான் நிறைய பேருக்கு வெளியில் தெரியுது ஆனால் எனர்ஜி ஹீலர்ஸ்க்கு எனர்ஜி பாடியில் இருக்கும்போதே தெரியும் அதை நீக்கிட்டோன்னா உடல் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கலாம் அப்போ நோய் தடுப்பு முறையாகவும் இதை பயன்படுத்தலாம் நிறைய இது நம்மளுக்கு வந்துட்டு சிம்டம்ஸ் வந்து உடலில் வலியோ இல்லை ஃபீவரோ இல்லை இருமலோ எதாவது வரவிட்டு தான் பிற டாக்டர்கிட்ட போய் பண்ணுறாங்க பட் எனர்ஜி ஹீலர்ஸ்க்கு எனர்ஜியை தொட்டு பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சுன்னா அந்த எனர்ஜி பாடியை நம்ம தொட்டு பார்க்குறத ஸ்கேனிங்னு சொல்லுவோம் அது கிளாஸில் அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க அப்போ அதை கண்டுபிடிக்கிறது மூலிமா நம்ம இது பண்ணிட்டோன்னா உடலை எப்போதுமே ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் இப்போது நான் கிளாஸ் வந்துட்டேங்கிறதுனால நீங்கள் சொன்னது எனக்கு புரியுது ஒரு வேளை இது இன்னும் தெரியாத வியூவர்ஸாக இருக்கும் பட்சத்தில் என் உடம்பை எனக்கு தொடரேன் எனக்கு ஃபிசிக்கல் வாடி எனக்கு தொடரேன் எனக்கு தெரியுது எனி ஒன் கேன் டூ தட் பட்டு எனர்ஜிங்கிறது ஆப்வியஸ்லி கண்ணுக்கு தெரியல இருக்குதுன்னு சொல்கிறதுனா நம்ம தான் முடியும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் தொடவும் முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா புதுசாக கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன பயிற்சி வேணால் செஞ்சு பார்க்கலாமா எனர்ஜியை ஃபீல் பண்ணுறது ஓகே ஸோ டங் டு த பேலட் வச்சுக்கலாம் நாக்கை வந்து மேலெண்ணெய் இணைச்சிக்கலாம் கையை வந்து கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் அப்படி அழுத்தி விட்டுட்டு கையை வந்து கொஞ்சம் அப்படி ஒன்றை ஒன்று பார்க்குற மாதிரி கை வச்சுக்கோங்க ஸ்லைட்லி ஆம்பிட்ட ஓப்பனாக வச்சுக்கலாம் பி அவேர் ஆஃப் யுவர் சென்டர் ஆஃப் பாம்பு ரெண்டு கைகளுக்கு அந்த மத்தியிலே கவனம் இருக்கட்டும் ஒரு த்ரீ டு ஃபோர் இன்ச்சஸ் அப்பாட்டில் வச்சா போதும் மெதுவாக இன்ஹேல் எக்ஸைல் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸாக இன் ஸ்லோலி அண்ட் ப்ரீத் அவுட் ஸ்லோலி மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து வெளிய விடுங்க மெதுவாக இன்ஹேல் அண்ட் எக்ஸைல் பண்ணிக்கோங்க Inhale slowly and exhale slowly and comfortably. Now, very, very slowly move your hands back and forth. Kaya இப்போ உங்கள் கைகளுக்குள்ளே ஒரு அழுத்தம் தெரிகிற மாதிரி இருக்கான் ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல் மாதிரி இருக்கான் இருக்கா உள்ளே அப்படி தள்ளுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓகே சிலருக்கு வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் வெப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதே சிலருக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு குறுக்குறுங்கிற ஒரு உணர்வு இருக்கும் ஒரு டிங்லிங் சென்சேஷன் மாதிரி இல்லை ஏதோ ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு ஒருத்தங்களுக்கும் அந்த சென்சேஷன் வந்து வேறுபடும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அந்த ப்ரெஷர் ஃபீல் ஆகும் இது நம்ம கைக்குள்ளே இருக்கிற எனர்ஜி தான் இப்போ ஃபீல் பண்ணி பார்த்தோம் ஓகே ஸோ என்னுடைய உடலில் வந்து இப்போ நானே தொட்டு பார்த்த மாதிரி உண்டானது அதாவது இப்போ நான் எப்படி ஃபிசிக்கல் பாடி தொட்டனோ போல் என்னோட எனர்ஜி வந்து நான் தொட்டு ரெண்டு கைக்குள்ள இருக்கிற எனர்ஜியை தான் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க இப்போது ஓகேங்களா இதை சில பயிற்சிகள் சொல்லிக் கொடுப்பாங்க க்ளாஸில் அப்போது எந் எங்கே அந்த சக்கரங்கள் இருக்குது அதை எப்படி நம்ம ஃபீல் பண்ணி பார்க்குறது இது பண்ணுறது மூலியமாக நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த எனர்ஜி பாடி க்ளீனாக இருக்கா இல்லைன்னா எது சரியாக ஏங்கலை அதை எப்படி சுத்தப்படுத்தணும் இது வந்து ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான் வெரி வெரி சிம்பிள் ஈஸி டு லேர்ன் ஈஸி டு ப்ராக்டிஸ் ஆல்சோ ஆமாம் ஆமாம் ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அதை பார்க்கும்போதுன்னு நினைக்கிறேன் அண்டு இது உண்மையிலுமே விளையாட்டுக்கு அறியமில்லை ஏன் சொல்ல வரேன்னா மேம் இது எனக்கு ஆக்சுவலாக ஒரு நான் அது விளையாட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்குவேன்னா ஏதாவது வெளியே போகிறோம் போர் அடிக்குது எனக்கு எதுவும் யோசிக்கிறதுக்கு இல்லைன்னா நான் பெஸாமு இப்படி பண்ணிகிட்டே இருப்பேன் என்னுடைய தாட் என்னென்னா எவ்வளோ பெருசுக்கு வந்து என்னோடய எனர்ஜியை வந்து சஸ்டெயின் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்னு பார்க்குறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு வேலையாக இருக்கும் எந்த வழக்கமாக நம்ம கிரவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ எனர்ஜி வந்து திருப்பியும் இதோட சேர்த்துறதுங்கிறது ஒரு வழக்கம் ஸோ இட் ஒர்க்ஸுங்க நான் நான் எனக்கு வேணுங்கிற போது நான் இது பண்ணிகிட்டு இருக்கிறது மேம் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஹீலிங் ஆக்சுவலி ஒர்க்ஸ் அண்ட் எனர்ஜி நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் எஸ் ஓகேங்க மேம் இப்போது இது எல்லாமே யோஸ் யோசனை அப்படிங்கிறது மூலம் ஓகே இப்போ எனக்கு ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது வருது வரும்பொழுது என்னுடைய மனோநிலை தான் இதுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு நிலைப்பட்டு நிற்கணும் ஏன்னா வழக்கமாக பார்க்கும்பொழுது என்ன சொல்லுவாங்க உன்னுடைய மனசு இப்படியோ அப்படிதான்ப்பா உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன் பிரானிக் ஹில்லிங் மைண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா மைண்டும் இதில் முக்கியமான ஒரு வேலை இருக்கா மைண்டுக்கும் எனர்ஜிக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஆமாம் மைண்ட் வந்து எல்லோரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதாவது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குன்னு வைங்க அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் யாரை பற்றியாவது ஒரு தவறான அபிப்பிராயம் வந்துருச்சு அப்போ அவங்கள அந்த கண்ணோட்டத்திலே பார்க்கும்போது அவங்க செஞ்ச செயல்கள் எல்லாமே தவறாக தெரியும் இல்லை அவங்க செஞ்சது பிடிக்காமல் இவங்களை கோவப்படுத்தியிருப்பாங்க அப்போ அந்த கோவம் உள்ளுக்குள்ளே இருக்கும் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் கோவம் வரும் இல்லையா அப்போது அந்த கோபம் எரிச்செல்லாம் வந்து அந்த மைண்டு வந்து தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸை உருவாக்குது பட் அதுவும் வந்து ஒரு டர்ட் எனர்ஜியாக தான் இருக்கும் அதுவும் ஒரு எனர்ஜி ஃபார்மில் இருக்குது ஓகேங்களா இப்போ அந்த கோபத்தையும் ரிமூவ் பண்ணிக்க முடியும் வருத்தத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்போது நம்ம சைக்கலாஜிக்கல் எயில்மெண்ட்ஸுன்னு சொல்லக்கூடிய சிலருக்கு வந்து ஏதாவது ஒரு பாதிச்சே எதாவது பிரச்சனை வந்திருக்கலாம் அந்த பாதிப்புலேருந்து வெளியில் வர தெரியாமல் கஷ்டப்படுவாங்க அதையே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ அதுலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரது ரொம்ப ஈஸி தான் இதே மாதிரி தான் ஹீலிங் பண்ணிவிட்டு நம்ம எப்படி உடல் நோயை நோக்கிற நீக்கிற மாதிரி இதையும் நம்ம சரி பண்ணிக்க முடியும் வெரி சிம்பிள் இப்போது பழைய காலத்திலிருந்து இப்போ நம்மளுடைய கலாச்சாரத்தோடு உன் ஊன்றி போன ஒரு விஷயமாக இருக்கிறது ரெண்டு நிகழ்வு ஒன்று கோயிலுக்கு போகணுன்னு சொல்லுவாங்க அண்ட் த சேம் மினி வேர்ஷன் பண்ணோம்னா வீட்டில் சாமி கும்பிட்றது ஒன்று அண்டு தியானம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதனால் நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்டு அண்ட் நம்மளுடைய மனோநிலை அப்படிங்கிறது நல்லா ஆகுங்களா பிகாஸ் நிறைய பேர் சொல்கிறது உண்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு நிம்மதியாக இருக்குது நான் சாமி கும்பிட்டேன் எனக்கு நிம்மதியாக இருக்குது இன்றைக்கி இருக்கிறதுல வந்து ரொம்ப பாப்புலராக போகிறது மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இதனால் எனக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இதுவும் ஹீலிங்ல ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குதுங்களா ஸோ மெடிடேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் உண்டு இப்போ ஏன் எல்லாரும் கோவிலுக்கு ஆசையாக போகிறாங்க அதெல்லாம் வந்து நல்ல தெய்வீக சக்தி இருக்கிற இடங்கள் அப்போ அங்கே போயிட்டு வரும்போது அந்த தெய்வீக சக்தியை நம்ம உடம்புக்குள்ள வரும்போது அது உடம்பை குணப்படுத்தும் மனசை அமைதியாக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம உடம்புக்குள்ளே அந்த டிவைன் எனர்ஜி வரும்போது சில சேஞ்சஸ் ஏற்படுது இப்போ வீட்டில் சாமிக்கு விளக்கு பொருத்திட்டு கொஞ்ச நேரம் கண்ண முடி ஒரு பிரார்த்தனை பண்ணும்போதே மனசு நல்லாயிருக்கும் ஓகேங்களா இது வந்து ஆர்டரி பீப்புளுக்கு இது ஈஸி ஸோ வீட்டில் விளக்கு பொறுத்துறது ஏசி சாமி கும்புறது ஏசி கோவிலுக்கு போகிறதெல்லாம் எளிதான காரியம் ஓகேங்களா இதையும் விட டெக்னிக்கலாக பண்ணி அங்கே அவ்வளோ கோவிலுக்கு போகிற எனர்ஜியை உட்காந்த இடத்துல தான் தியானம் கோவிலுக்கும் போய் தியானம் பண்ணலாம் ஓகேங்களா இல்லை வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்குடைய டெக்னிக் தெரிஞ்சு ஒரு குருவோடைய இது தெரிஞ்சு பண்ணணும் இப்போ நம்ம பிராணி ஹீலிங் இதெல்லாம் குரு வந்து கிராண்ட் மாஸ்டர் சோவா கொக்ஸி அப்படின்னு சைனா வழியில் வந்து ஆனால் ஃபிலிப்பைன்ஸில் பிறந்து ஒரு பிரபலமான ஒரு விஜய் வியாபார குடும்பத்தில் பிறந்தவங்க மல்டி மில்லினர் ஃபேமிலி தான் ஓகேங்களா அவங்க சொல்லி கொடுக்கறது தான் இப்போ உலகம் முழுவதும் இது இருக்குது ஸோ அவங்கள தான் நம்ம ஃபவுண்டர் சொல்கிறோம் இப்போது தியானங்கள் எதுக்கு செய்யணும் ஓகே சாது பார்க்கலாம் தியானங்கள் வந்து ஒரு நம்ம உடம்புல சக்கரங்கள் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா சில சக்கரங்களை உபயோகப்படுத்தி பண்ணுறோம் எல்லாருக்கும் சகசிரம்ன்றது தெரியும் அது வழியாக தெய்வீக சக்தி உள்ளே வரும் அப்போ அதை இயக்கி தியானங்கள் பண்ணும்போது அதிகமான டிவைன் எனர்ஜி உள்ளே வரும்போது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த டேர்ட்டி எனர்ஜிஸ் எல்லாத்தையும் வெளியேற்றும் அப்போது அசுத்த சக்திகள் வெளியில் போக போக உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி அந்த எனர்ஜி வரும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸும் வெளியில் போயிடும் அதையும் டிஸ்இன்டகிரேட் பண்ணி வெளியேற்றிடும் அப்போ அவங்களுடைய உணர்வு வந்து நல்லாயிருக்கும் ஸோ எமோஷ்னலி ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க நல்ல எமோஷன்ஸ் இருக்கும் அதாவது அன்பு பாசம் சந்தோஷம் இருக்கும் வாழ்க்கையை ரசிக்கிற மாதிரி இருப்பாங்க இந்த தியானம் பண்ணும்போது அது இருக்கும் அது மாதிரி தாட்ஸுன்னு சொன்னோம் இல்லைங்களா எண்ணங்கள் அவங்களுக்கு ஒரு ஒருத்தங்க மேலே இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போகும்போது ஒருத்தங்களை பார்க்கும்போது அந்த எண்ணங்கள் இல்லாமல் எளிதாக பழக முடியும் அப்போ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வர்றது குறைஞ்சிடும் ஹாப்பியாக இருந்தால் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்காது ஒருத்தங்க மேலே நெகட்டிவ் தாட் இல்லைன்னா அவங்கள புதுசாக பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க அப்போ நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் அவங்க மேலே வரும் அப்போ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்துக்கு அமை அருமையான இது ஒன்று அதே மாதிரி நிறைய இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது வேலை பார்க்குறது கஷ்டம் உட்காந்து கவனம் போகாது அது ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம வந்து அதுதான் சொல்கிறோம் அது உடலையும் நிறைய பாதிக்கும் உடல் நலத்துக்கு பெரிய பாதிப்பு கொடுக்கும் ஓகேங்களா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் தியானங்கள் மூலியமாக ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு எனர்ஜி தான் அந்த எனர்ஜி வெளியில் போயிட்டோங்கன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வேலை பார்க்க முடியும் இன்னொன்று ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும் சேஃப்டி ஃபோக்கஸ்டாக இருக்குன்னா இந்த எண்ணங்களும் உணர்வுகளும் நம்மளுக்கு வந்து மழை சால கிழிக்கும் அப்போ இது செய்யலாமா அது செய்யலாமா ஃபோக்கஸ் அங்கங்கே போகும் இதெல்லாம் இல்லாத போது ஒரு வேலையை வந்து எளிதாக ஃபோக்கஸ்டாக பண்ணும்போது குறைந்த நேரத்துலேயும் முடிக்க முடியும் அது மாதிரி எனர்ஜிட்டிக்காக இருக்க முடியும் எனர்ஜிட்டிக்காக பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணாலும் டயர்ட் ஆகாத மாதிரி இருக்கும் பிகாஸ் ஆஃப் எனர்ஜி பாடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்ததுன்னா எவ்வளோ நாளும் ஒர்க் பண்ணலாம் பட் எனர்ஜி பாடி வந்து ஹெல்த்தியாக இல்லை ஸோ அவங்களோட எனர்ஜி லெவலே ரொம்ப குறைச்சலாக இருக்குது அப்புறம் சீக்கிரம் டயர்ட் ஆகிடுவாங்க அப்போ இன்னும் நிறையா இருக்குது தியானங்கள் பற்றி சொல்லணும்னா தன்னைத்தானே உணரவும் முடியும் உணரவும் முடியும் செஞ்சு இப்போ நீங்கள் நைட்டு அப்புறமேல் வரலான்னு நினச்சேன் பட்டு சின்ஸ் நீங்கள் அந்த வார்த்தை சொன்னதுனால தன்னைத்தானே உணர முடியும்னு இது இதுவும் நம்மளுடைய கலாச்சாரத்தில் ரொம்ப சொல்லிகிட்டே இருக்கக்கூடியது என்னென்னா எக்ஸ்டர்னலாக நீ பார்த்து 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 இருக்கிறத காட்டிலும் கோ இன் இன்டர்னலாக பார் உன்னி யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது அது என்ன யூஸ் இருக்குங்க மேம் அது அது பண்ணுறதுனால நமக்கு என்ன சேஞ்ச் வரப்போகுது ஏன்னா இப்போ எல்லாருக்கும் வந்து காசு பணம் சம்பாதிக்கணும் இங்கே பேர் புகழோடு இருக்கணும் நாலு பேர்த்துக்கு தெரியலேன்னாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட்டு ஏன் ஏன் திருப்திக்கு நான் இங்கே நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இதெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறோன்னா பை கொஞ்சம் ஒரு செகண்ட் நிறுத்து கொஞ்சம் நீ யாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோகும் பொழுது ஐயோ நானே இங்கே அவசரவசமாக ஓடிக்கிட்டு இருக்கேன் இதை பண்ண சொல்கிறையே இப்போ எனக்கு என்னன்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறது உண்டு அப்போ ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ரீசன் இருக்கிறதுனால தான் இது காலங்காலமாக நம்மளுடைய பெரியவங்க சொல்லி தந்து இன்றைக்கு வரைக்கும் ப்ராக்டிஸ் சொல்கிறாங்க ஸோ அது எந்த அளவுக்கு நம்மளுடைய லைஃப் நம்மளுடைய ஃபிசிக்கல் மென்டல் எனர்ஜி லெவல் இது எல்லாத்துலேயும் குண ஏதோ ஒன்று நடக்கணும் இல்லைங்களா இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்படி என்ன தான் நடக்குது இந்த நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தன்னை தானே உணர்தல் அப்படிங்கிறதுனால என்ன தான் நடக்க போகுதுங்க ஆமாம் அதாவது ஒரு ஒருத்தரும் அவங்கள வெவ்வேறு விதமாக நினச்சிப்பாங்க இல்லையா இந்த உடலாக நினச்சிப்பாங்க சம்டைம்ஸ் எமோஷ்னலாக இருக்கும் போது நம்ம எமோஷ்னல் தான் நம்மளுக்கு பெருசாக இருக்கும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் வேறு யாருன்னு புரிஞ்சுக்கணும் அப்போ ஏன் புரிஞ்சுக்கணும் நான் தான் அந்த எமோஷன்ஸை உருவாக்குறேங்கிறது தெரியணும் எஸ் நான் தான் அந்த எண்ணங்களை உருவாக்குறேங்கிறது புரிஞ்சிட்டோன்னா அதை வெளியிடுறதும் கஷ்டம் நல்லதை உருவாக்குறதும் ஈஸி பட் இதெல்லாம் சேர்ந்து அவங்கள வந்து தான் யாருங்கிறத புரிந்து கொள்வதுக்கு எங்களோட தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸே வந்து வர அவங்கள பார்க்க விடாமல் தடுக்கும் இதுக்கு தான் தியானங்கள் இதெல்லாம் போகும்போது இதெல்லாம் நான் இல்லை அது எஸ்பெஷலி தியானத்தில் கிடைக்கிற அனுபவங்கள் சம்டைம்ஸ் வந்து பாடி மறைஞ்சி போன மாதிரி அனுபவங்கள் வரலாம் இல்லை வேறு எங்கேயோ இடத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கலாம் என் உடம்பு இங்கே தான் இருக்குது நான் எங்கேயோ போயிட்டு வரேன் இதை வந்து உணரும்போது நான் அந்த உடம்பு கிடையாது நான் வேற இது அந்த அனுபவம் வர ஆரம்பிக்கும் அது அவங்க தியான பயிற்சிகளில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட வளர்ச்சிக்கேற்ற மாதிரி புரிந்து கொள்ளுதல் வேறு மாதிரி மாறும் அதுக்கடுத்து யோசிப்பாங்க அப்போ எனக்கு எதுக்கு இந்த உடம்பு கொடுத்துருக்காங்க நான் எதுக்காக இங்கே வந்திருக்குறேங்கிறத யோசிப்பாங்க அப்போ சில பொறுப்புகளை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கோம் ஃபேமிலி இருக்குது அவங்களை கவனிக்கணுங்கிறது இருப்போம் அப்போ நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா ஆனால் பணம் மட்டுமே வந்து கவனம் வச்சுட்டு தன்னையே கவனிக்காமல் இருக்கிறது வேறு மாதிரி ஆகும் ஸோ வேணும் எனக்கு என் குடும்பம் வேணும் குழந்தைங்க இருக்காங்க அவங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கணும் அதுக்கு வேணும் அதுவும் ஆனால் தண்ணி தானே உணர்ந்தவங்க இன்னும் நல்லா பண்ணுவாங்க அதனால்தான் நம்ம குரு வந்து அவரும் பிஸ்னஸ் இருந்தாங்க ஃபேமிலி இருந்தது எல்லாம் இருந்தாங்க பட் இவ்வளோ பேருக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க உலகம் முழுவதும் அவங்களோட படிப்புகள் இருக்குது அப்போ தன்னை உணர்கிறவங்க நான் எதுக்காக வந்திருக்கேன் என் குடும்பம் எதுக்காக எனக்கு வந்திருக்கு அப்போ அந்த குடும்பத்துக்கு நான் என்ன செய்யணும் இல்லை அதையும் தாண்டி இந்த சொசைட்டிக்கு நான் என்ன பண்ணணும் உலகத்துக்கு என்ன பண்ணணும் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் முதல்ல தன்னை நல்லா பார்த்துப்பாங்க என்னோடய எமோஷன்ஸ் நல்லா வச்சுக்கணுங்கிறதுல கவனம் வைப்பாங்க எஸ் நான் சரியாக யோசிக்கணும் அப்புறம் ஃபேமிலியை கவனிக்க ஆரம்பிப்பாங்க அதையும் தாண்டி நல்லா வளர்ச்சி அடைகிறவங்க அவங்க வளர்ச்சிக்கேற்ற மாதிரி மற்றவங்களையும் கவனிக்க ஆரம்பிப்பாங்க அது ஸ்டேஜஸ் இருக்குது ஸோ ஸோ இப்போ நான் வந்து எமோஷ்னலாகவும் மென்டலாகவும் நான் ஸ்டேபிள் ஆகிட்டேன் அப்படிங்கும் பொழுது என்கிட்ட அன்வான்ட் ஸ்ட்ரெஸ் இல்லை ஸோ பேசிக்கலி நான் இவ்வளோ நாள் செஞ்சிட்ருக்கிற வேலையவே நான் நல்லா செய்ய போகிறேன் ஸோ எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒன்று என்கிட்ட வரும்பொழுதும் நான் ரிசீவ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் மென்டலாக ரெடியாக இருக்கக்கூடிய காரணத்தினால என்னால் அதையும் அடிஷ்னலாக எடுத்துகிட்டு இன்னும் எஃபிஷியண்ட்டாக செய்ய முடியுது ஸோ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி டிவைன் எனர்ஜி உள்ள வர வர அந்த அன்பு அப்படிங்கிறது பெருகும் பொழுது ஸோ நானும் நல்லாயிருக்கேன் ஃபேமிலியும் நல்லா வச்சுக்க முடியுது தென் சொசைட்டி அப்படின்னு போகவும் முடியுது நம்மளால் ஸோ இன்னும் பெட்டராக என்னால் ஃபங்க்ஷன் பண்ண முடியுது ஸோ இப்போ தன்னை உணர்தல் அப்படிங்கிறதுல இவ்வளோ நன்மை அப்படிங்கிறது நிறைய நன்மைகள் இருக்குது இல்லைன்னா நம்மளே வந்து அந்த இதுக்குள்ளேயே தான் இருப்போம் அதுதான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா டிவைன் எனர்ஜி உள்ளே வரும் வரும்போது நம்ம அந்த எல்லாம் போகும்போது சக்கரங்களை இயக்கும் அந்த சக்கரங்கள்லேருந்து உள்ளுறுப்புகளுக்கு போகும் அதனால தான் உடம்பு வந்து ஆரோக்கியம் அடையுது இந்த சக்கரங்களுக்கு வந்து உடலை மட்டும் கவனிக்கிறது கிடையாது சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்னால் ஒரு சக்கரம் அன்புக்கான சக்கராக இருக்கும் ஒன்று வந்து தைரியத்தை கொடுக்கறது ஒன்று படிப்பறிவு கொடுக்கறது இது மாதிரி அந்த சக்கரங்களுக்குள்ள டிவைன் எனர்ஜி போய் அந்த சக்கரங்கள் நல்லா எங்கே ஆரம்பிச்சதுன்னா அவங்க வந்து எல்லா துறைகளிலும் நல்லா இருப்பாங்க நாட் ஒன்லி ஒரு இதில் மட்டும் இருக்க மாட்டாங்க ஸோ ஒரு வெல் ரவுண்டட் பர்சன் மாதிரி புத்திசாலித்தனமாகவும் இருப்பாங்க பணமும் சம்பாதிப்பாங்க அன்பாகவும் இருப்பாங்க கரெக்ட் கரெக்ட் ஸோ அவங்க வந்து நோ மோர் செல்ஃபிஷ் ஸோ அதாவது தன்னைத்தானே பார்த்துக்கிறதுங்கிறது இன்றைக்கி இருக்கிற ஒரு புரிதலில் ஒரு மாதிரி செல்ஃபிஷ்னஸ் மாதிரி ஒரு புரிதல் கொடுக்கப்பட்டாலுமே இந்த ஒரு டிவைன் உள்ளே வரும்பொழுது நான் நல்லா இருந்தால் தான் இன்னொருத்தையும் நல்லா இருக்க வைக்க முடியுங்கிறதுக்காக தன்னை பார்க்குவாங்க தென் கூடவே சேர்ந்து அடுத்தவங்களையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ வழக்கமாக இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஒரு தாய் உள்ளத்தோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம தன்னையும் பார்த்துப்பாங்க தான் நல்லா இருந்தால் தானே மற்றவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு தன்னை நல்லா கவனிச்சுப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போது மேபி இது நிறைய பேர்த்துக்கு இது ஒரு சின்ன ஆர்வம் இருக்கிறதுனால நான் ஒரு வார்த்தை கேட்குறேங்க மேம் என்னன்னா இப்போ நம்ம உடலில் வந்து சக்கரங்கள் வீழிப்படையுது சக்கரங்கள் நல்லபடியாக வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்படிங்கும் பொழுது சராசரி மனித நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை அப்படிங்கிறத நம்மால் உணர முடியும் சராசரி மனிதனுடைய செயல்பாடு தாண்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சில அற்புதங்கள் அப்படிங்கிற ஒரு நிலை கிடைக்குங்கிறது இன்றைக்கி நிறைய காலமாக அப்படியே தான் இருக்குது இது உண்மைதானுங்களா இப்போ நம்ம அந்த டிவைனிட்டி உள்ளே வரும்பொழுது சக்கரங்கள் விழிப்படையும் பொழுது சராசரியனுடைய தைரியம் அறிவு திறன் கூடுவது மட்டும் இல்லாமல் இதுபோல் இருக்கக்கூடிய ஒரு சில கேட்ஸும் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுமா அப்படிங்கிற ஒரு இதில் தொடர்ந்து நல்லா பயிற்சி பண்ணி ஒரு நிலையை அடைஞ்சவங்களுக்கு அந்த சித்திகள்னு சொல்லக்கூடியது வரலாம் இந்த நம்ம இதில் கேள்விப்பட்டோம் இல்லையா வாக்கு சித்தின்னு சொல்லுவாங்க தாட் பவர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அவங்க ஒன்று நல்லது நினச்சா நல்லது நடக்கும் ஒருத்தங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகிறோம் இல்லையா சில பெரியவங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கினா நல்லதுன்னு நினைப்போம் அந்த நிலையை அடைய முடியும் அவங்க நல்லது சொன்னாங்கன்னா நல்லது நடக்குங்கிறதுக்காகவே நிறையா போய் கேட்பாங்க எல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் பட் இதுக்கு வந்து நமக்கு மேண்டட்டோரியாக ஃபஸ்ட்டு சக்ராஸ் எல்லாமே கிளென்ஸ் ஆகிருக்கணும் ஐதர் நம்ம ஹீலிங் படிச்சுட்டு நம்மளை செல்ஃப் ஹீல் பண்ணிக்கலாம் ஒரு வழி இல்லைன்னா மெடிடேஷன் மூலமாக நம்ம வந்து நம்மளை நாமளே பட் அதுக்கு கொஞ்சம் பீரியட் எடுக்கும் அதாவது ஹீலிங் பண்ணிட்டு மெடிடேட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு டர்ட்டி எனர்ஜி இதில் போய் ஒரு இதை போட்டோம்னா இது உள்ளே வர்றதுக்கே கஷ்டமாக இருக்கும்ல கஷ்டப்படும் க்ளீனாக இருந்து தான் ஈஸியாக டிவைன் எனர்ஜி உள்ளே வரும் அதனால தான் நம்ம இதில் ஹீலிங் இருக்குது மெடிடேஷன் இருக்குது ரெண்டுமே இருக்குது மேபி என்னோடய அனுபவத்தை வேணால் சொல்லலாம் எனக்கு லைஃப் வந்து சோ பிளஸ் லைஃப் அதனால் லைஃப் தான் இருந்தது ஆனால் ஏதோ ஒன்று இன்னும் கிடைக்கல அப்படி ஒன்று தோணிகிட்டே இருந்தது ஐ நீட் சம்திங் மோர் என்ன வேணும்னு ஆனால் தெரியல அந்த கிளாஸில் அம்மாவுக்காக தான் போனேன் ஆனால் அதில் கிடச்ச அந்த மெடிடேஷனில் அந்த டிவைன் எனர்ஜி உள்ளே வரும்போது ஓ எனக்கு கிடச்சிருச்சுங்கிற ஒரு வந்தது இதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் ஏங்கியிருக்கேன் எனக்கு ஐ காட் இட் மாதிரி ஒரு அந்த இது மறக்கவே முடியாது அந்த அனுபவம் முதல்ல க்ளாஸில் பண்ண ஃபஸ்ட்டு மெடிடேஷன் இப்போது இது நான் யார்ட்டையும் சொன்னதில்லை சின்ஸ் நீங்கள் இது சொன்னதுனால இது சொல்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது பண்ணும்பொழுது தி எண்ட் ஆஃப் தி க்ளாஸ் வந்து ஆர்ட்ஸ் நம்மளோட இது ட்வின் ஆர்ட்ஸ் பண்ணும் பொழுது அப்போ நம்ம இந்த டிவைன் ஏஞ்சல் ஹீலிங் ஏஞ்சல் எது இருக்கும் அப்போ அந்த அவுட்ரு ஆறாக பார்க்கும்பொழுது பர்பிள் எது இருக்கும் அண்ட் ஒரு நடுவில் லைட் இருக்க மாதிரி இருக்கும் நிறைய ஆறாக சுற்றி இருக்கும் பர்பிள் எது இருக்கும் நான் அதை ஆக்சுவலாக நோட் பண்ணலை மேபி கண்ணு பார்த்துருக்கோம் சைக்கலாஜிக்கலாக பதிஞ்சிதுவான் எனக்கு தெரியல பட் நான் ஆக்சுவலாக நான் நோட் உட்காந்துருக்கும் பொழுது அது ஒரு வேறு லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அவர் சார் சொல்லிட்டே இருக்கார் நாங்கள் அதை அப்படியே பண்ணிகிட்டே இருக்கோம் மாஸ்டரோட அந்த கைடன்ஸோடு அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு கிளாஸில் அந்த ஒரு ஒரு பர்பிள் மழைக்குள்ள நான் அப்படி இருக்கிற மாதிரி இருந்தது ஒன்று தென் சைக்கோதெரப்பி போகும்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் பாடி மறந்துட்டேன் பட் வேற ஒரு ஏதோ ஒரு இடம் ஒரு பெரிய ரூமு பெரிய கார்டன் பயங்கர க்ரீன் கலர் இருந்தது க்ரீன் அண்ட் எல்லாம் சேர்ந்துருந்தது தென் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் அகெயின் அந்த பேர்பிள் எனர்ஜி கம்ப்ளீட்டாக தான மாதிரி இருந்தது அப்புறம் அந்த இது முடித்ததுக்கப்புறம் மேம் கேட்டாங்க யார்னால் பர்பிள் ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னாங்க நானும் இன்னொருத்தர் மட்டும்தான் கை தூக்கினோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் ஒரு டென் டேஸ் நம்ம வேறு ஏதோ ஒரு ஜோனில் இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம லைஃப் நம்மளை எந்த வகையிலுமே தொந்தரவு பண்ணாது நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்போம் ரொம்ப காமாக இருப்போம் எதை ஹேண்டில் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் இது ஆக்சுவலாக என்ன அதுங்க மேம் இது ஏன்னா இப்போ நான் இது நடந்தது சொல்லிட்டேன் இது என்னன்னு தெரிஞ்சதுன்னா மேபி மக்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் பிகாஸ் அது நடந்ததுங்கிறது எனக்கு தெரியும் அதனால உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இது என்ன இது நான் உணர்ந்தது கற்பனையாக இல்லை உண்மையாலுமே அது நடந்தானா இல்லை உண்மையாக நடந்த விஷயம் தான் கற்பனைலாம் கிடையாது ஒன்லி திங் அதான் நிறையா தெய்வீக சக்தி உள்ளே வந்திருக்கு அதை தான் நீங்கள் உணர்ந்திருக்கீங்க சிலருக்கு அந்த அந்த எனர்ஜியை பார்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு அதை பார்க்க முடிஞ்சிருக்கு எல்லாருக்கும் அதை அது எதுவும் நல்லா இருக்குன்னு தோணும் சிலருக்கு தெரியாது அந்த லைட்டெல்லாம் தெரியாது நீங்கள் வந்து உங்களால் பார்க்க முடிஞ்சதுனால அதை டிஸ்கிரைப் பண்ணுறீங்க அழகா இது நிஜம்தான் கற்பனை கிடையாது எதுவும் இல்லை நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் அந்த மெடிடேட் பண்ணும்போது வர அனுபவம் வந்து நான் கற்பனை பண்ணிக்கிட்டேன்னா நிஜமாக தான் நடக்குது நிஜமாக நடக்கிறது தான் அதெல்லாம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மெடிடேட் பண்ணும்பொழுது நம்ம ஒயிட் லைட் நிறைய கண்ணை முடிச்சிருப்போம் பார்த்துருப்போம் ஸோ கண்ணை மூடினா ஜென்ரலாக ஒரு கலர்ஸ் வருது ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட் பார்க்குறோங்கிறது இது இருக்கும் நிறைய பேர் அந்த எனக்கே ஒரு சில நேரம் அந்த சந்தேகம் இருக்கும் நிறைய பேர் இன்னும் அந்த ஜோன்குள்ளேயே இருந்துட்டு எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுன்னு சொல்கிறாங்களா இல்லை ஆக்சுவல் அந்த கலர்ஸ் அவங்க பார்த்து ஆக்சுவல் டிவினிட்டி வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்களா அப்படிங்கிற எனக்கு ஒரு டவுட் எப்பவுமே உண்டு இது இப்போ நம்மளை நம்மளே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வழி இருக்குங்களா பிகாஸ் ஏன்னா நான் இவ்வளோ நேரம் அந்த ஒயிட் லைட் பார்த்துருக்கேன் இப்போ நான் கண்ணை மூட்டேனா உடனே பிளாக் ஆகாது ஏதாவது ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட் வரும் ஒரு கட்டத்தில் டார்க் ஆகும் இப்போ நான் அப்படியே அமைதியாக உட்காருவேன் நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கிறது இல்லை ஒரு சிலர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க ஸோ இப்போ நான் செல்ஃப் அனலைஸ் பண்ணுறேன்னா நான் ஜஸ்ட்டு ஒயிட் லைட்னால ஒயிட் ஸ்பெக் கலர் ஸ்பெக்ட்ரம் பார்க்குறேன் இல்லை உண்மையாலுமே நான் அந்த டிவைன் எனர்ஜி ஃபீல் பண்ணுறனா அப்படிங்கிறது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது பிகாஸ் நான் கற்பனைக்குள்ளே போய் விழுந்துடக்கூடாதுங்க நீங்கள் லைட் ஆஃப் பண்ணாலும் அது தெரியும் இட்ஸ் நாட் இந்த லைட் கிடையாது அது கடவுள்கு வர்ற ஒழி அது அந்த ஒளி எல்லாரும் எல்லா இடத்துலையும் இருக்குது தியானம் பண்ணும்போது நம்ம உள்ளே நிறைய எடுத்துக்கிறோம் அது அந்த எனர்ஜி எப்பவுமே கடவுள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க உலகம் முழுவதும் அந்த எனர்ஜில்தான் நிரம்பி இருக்குது தெய்வீக தான் பட் நம்ம தியானம் பண்ணும்போது அதிகமாக உள்ள கொண்டு வரோம் சரிங்களா அதனால் அப்படின்னு இல்லை எங்கள் லைட் ஆஃப் வந்து மெடிடேட் பண்ணாலும் வந்து எனர்ஜி தெரிய தெரியும் அது ஆனால் அது நான் எப்பவுமே அது வீடியோஸ் பண்ணும்போதோ ஏதோ பண்ணும்பொழுது சொல்கிறது நீங்கள் அது அந்த அந்த ஜோனில் இருந்து பார்க்கணுங்க அந்த ஜோனில் இருக்கும்பொழுது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது கண் முழிக்கிறக்கே தோணாது அன்றைக்கி அவங்க மேடம் வந்து தட்டி தான் எழுப்புனாங்க ஓகே இது முடிஞ்சிருச்சு ஏன்னா மாஸ்டர் அந்த இது கவனம் போயிடுச்சு ஆனால் உண்மையிலுமே அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சக்கரஸை ஹீல் பண்ணின பிறகு நம்ம அந்த மெடிடேட் பண்ணும்பொழுது இருக்கிற ஒரு எனர்ஜி வேரியேஷனோ அந்த ஒரு ஜோன்குள்ளே என்ட்ரு ஆகுறது அப்படிங்கிறது அபரிமிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உண்மையாலுமே ஸோ யாசோ அப்போது மெடிடேஷன் அண்ட் மைண்ட் அண்ட் எனர்ஜி எல்லாமே ஒரு கோரிலேட்டாக தான் நமக்கு ஆக்சுவலாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா அதாவது பேசிக்காக நம்மளோட எனர்ஜி பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அதாவது நல்லா க்ளீனாக வச்சுக்கணும் ஸோ க்ளீனாக வச்சுக்கிட்டாலே நல்ல எனர்ஜி நிறையா உள்ளே வர ஆரம்பிக்கும் அது வந்து முக்கியம் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த இதில் இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும் அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியுமே தவிர நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது அவ்வளோவா டேரெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இப்போது நிறைய பேர் மேம் இன்னொரு இது நான் மெடிடேட் பண்ணுங்க ஒரு சில ஃபார்ம்ஸ் பார்த்தேன் நான் வந்து நிறைய அதை நிறைய பேர் என்ன சொல்லணும்னா டிவைன் ஃபார்ம்ஸ் பார்த்தேன் நான் வந்து வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு போன மாதிரி இருந்தது அந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் உண்டு இதெல்லாம் உண்மையாலுமே நடக்குங்களா பிகாஸ் அவங்க ஒரு செகண்டில் இந்த ஒரு சிலருக்கு இந்த உடம்பும் ஞாபகம் இருக்கும் வேறு ஏதாவது ஞாபகம் இருக்கும் ஒரு சிலவங்க கம்ப்ளீட்டாக உடம்பு மறந்துருப்பாங்க ஒரு வேற ஒரு ஏரியாவுக்குள்ளே என்ட்ராகிட்டு வெளியே வந்திருப்பாங்க இதெல்லாம் உண்மையாலுமே நம்ம அந்த ட்ராவல் பண்ணுறோமா அந்த உணர்வுகள் எல்லாமே உண்மைதானா இல்லை என்றைக்காவது பார்த்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி ஞாபகம் வந்துடுதா ஏன்னா இன்றைக்கி சயின்ஸ் அப்படி தான் சொல்கிறாங்க இல்லைங்களா உன்னோட கற்பனை தான்ப்பா எல்லாமே இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக கேட்குறேன் நிறைய பேர்த்துக்கு இந்த டவுட் இருக்குங்கிறது அதாவது இப்போ உன்னை படிச்சுட்டு அப்போ அதை கண்ணு முடிவு இது பண்ணாங்கன்னா அது ஞாபகத்துக்கு வந்ததுன்னா ஓகே இப்போ ஒரு படம் பார்க்குறாங்க ஒரு பிக்சர் பார்த்துட்டு திருப்பி அது மெடிடேட் பண்ணும்போது அதே வந்ததுன்னா ஓகே அவங்க பார்த்த விஷயம் அவங்களுக்கு வருது இது வந்து நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது கேட்டிருக்கலாம் அதை அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க அந்த இது எந்த மூவிலையும் பார்த்துருக்க மாட்டாங்க தியானத்தில் கிடைக்கிறது அவங்களா அதை கொள்வது அவங்களுக்காக வருது அது அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒருத்தங்களுக்கு அனுபவங்கள் வெவ்வேறு விதமாக தான் இருக்கும் அதனால் எல்லோரும் சிலருக்கு தான் வந்து அதாவது நீங்கள் தியானம் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து அவங்களுடைய சின்ன வயது ஞாபகமோ இல்லை முன்னாடி ஏற்பட்ட பாதிப்போ வருதுன்னா அது அவங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் தெரியுது வெளியில் வருது அப்போ பார்க்குறாங்க அது வேறு எதுவுமே இல்லாமல் எதை பற்றியும் யோசிக்காமல் திடீர்னு வருது அப்படின்னாங்கன்னா அது வந்து சம்திங் மோர் இஸ் ஹேப்பனிங் இல்லைங் என்னென்னா ஒரு சில ஃபாரின் ஆத்தர்ஸினுடைய நூல் படிக்கும்போது ஹீஸ் போது டாக்டருங்க பட் நம்ம இன்றைக்கி என்ன ஸ்பிரிச்சுவலாக ரிலீஜியஸாக சொல்கிறோமோ அது அவர் சயின்டிஃபிகலாக நிறையா சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல இருந்து அவர் பேசுகிறதுனால அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அது அவர் என்ன சொல்கிறாருன்னா த மொமெண்ட் வென் யூ என்டர் ஜோன் எந்த ஜோன்னால் கம்ப்ளீட் தாட்லெஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது போகும்பொழுது இன்றைக்கி நம்ம டூ டூடியில் பார்க்குறோம் இப்போ சக்கரங்கள் மண்டலங்கள்னு சொல்லுவோம் அதெல்லாம் ஒரிஜினலாக உன்னால் பார்க்க முடியும் இட் ஹேஸ் லைஃப் நீ எப்படி உனக்கு உயிர் இருக்குதுன்னு சொல்கிறேன் அதுபோல் அதுக்கெல்லாம் உயிர் இருக்குது தெர் இஸ் அ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட் ஹியூமன் பீயிங்க்கு வந்து ஏழு கலர் தான் தெரியும் அதுக்கு அப்பாற்பட்டு நிறைய இருக்குது அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாமே ப்ராக்டிக்கலாக எல்லா மனுஷங்களாலையும் பண்ண முடியறது தானுங்களா இல்லை அதான் சொன்னோம் எல்லாராலேயும் முடியுதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வெவ்வேறு டெவலப்மெண்ட்டில் இருக்காங்க மென்டல் டெவலப்மெண்ட் ஆமாம் மென்டல் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை நான் சொல்கிறேன் ஆன்மீக வளர்ச்சி ஒரு ஒருத்தங்களுக்கு வித்தியாசமாக இருக்கு இல்லைங்களா அவருக்கு பார்த்தது தான் எல்லாருக்கும் பார்க்க முடியும் அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு அந்த டெவலப்மெண்ட் வந்ததுன்னா அது சாத்தியமாகலாம் சிலருக்கு ஓகே முடியும் சிலருக்கு முடியாது இது இன் ஜென்ரல்னால் நம்ம இப்போ சொன்னோன்னா எல்லோரும் ஓகே அது எனக்கு உடனே தெரிஞ்சிடும்னு யோசிப்பாங்களே அப்படி கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ரோத்து இதுவாகி தான் அங்கே தான் வரும் என்ன நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறோம் என்னங்க நீங்கள் எதுதோ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறீங்க என்னால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல ஸோ அவங்க டிமோட்டிவேட் ஆகிடுறாங்க ஆக்சுவலாக என்னங்க நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சிலருக்கு வந்து ஒன்றுமே தெரியாது எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்வாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு பார்க்கக்கூடிய தன்மை இல்லை அந்த எனர்ஜி வர்றதையோ அதையோ பார்க்கக்கூடியது சிலருக்கு தான் இருக்கும் அந்த லைட்டெல்லாம் பார்த்து அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பிரெயின் ரீகலெக்ட் பண்ணி சொல்கிறது சிலருக்கு தான் முடியும் சிலர் எல்லாேருக்கும் முடியாது அவங்க வந்து நான் வந்து தூங்கிட்டேன் போலேன்னு நினச்சிடுவாங்க நான் தூங்கிட்டேன் எனக்கு ஒன்றுமே வரலை அப்படின்னு அதனால்தான் சிலர் டிமோட்டிவேட் ஆகிறது நம்ம சொல்ல ஒன்றும் இல்லை அதுவும் ஒரு அனுபவம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு அதை இது பண்ணலாம் சிலர் வந்து எல்லாம் பார்த்துட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க எப்படி நடந்தது அப்படி நடந்ததோ சொல்லுவாங்க சிலருக்கு ஒன்றுமே தெரியாது இருக்கு இப்போ நிறைய பேர் தியானம் பண்ணும்போது தூக்கம் வருது அப்படிங்கிறாங்க அதாவது நான் அந்த ஹீலிங் செஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் ஆல்மோஸ்ட் லிட்டரில் இப்படியே போயிருப்பாங்க பெண்ட் ஆயிருவாங்க அது அதெல்லாமே அது எதுனாலும் அந்த தூ அவங்க லிட்டரலாக தூங்கிடுறாங்க மெடிடேஷன் அப்படிங்கிறது ஒரு மாதிரி கான்ஷியஸும் இருக்கும் தூக்கமும் இருக்கும் அப்படிங்கிற நேரத்தில் நான் தூங்கவே செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு அப்போ என்ன ஆகுது உடம்புக்குள்ளே தியானம் ஏன் அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக தூக்கங்கிற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க ஏன்னா நான் ஒரு தடவை கேட்கும் பொழுது ஒரு ஹீலர் என்ன சொன்னால் சி உங்கள் பாடி ஹீல் ஆகுதுங்க அதனால தான் தூங்கிடுறீங்க கொஞ்ச நாள் போகும்பொழுது தூக்கம் வராதுங்க ஒன்ஸ் நீங்கள் ஹீல் ஆகிட்டீங்கன்னா தூக்கம் வராதுங்க திட் வாஸ் தி ஒரு ஒரு மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க அது கொடுத்தாங்க நானும் ஓகே சரி அப்படிங்கிறது விட்டுட்டேன் மேபி இஸ் இட் ஓகே ஆன் அ லெவல் ஒரு லெவல் தான் நிறைய லெவல் இருக்குது இருக்குது மேபி கிளாஸஸ் வரும்போது தெரிஞ்சுக்கணும் இன்னும் டீட்டெயில்டாக பெட்டராக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்க சிலருக்கு வந்து நிறைய அவங்க கான்ஷியஸ்னஸ் மேலே எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சுனாலும் அவங்க பாடிக்கு அந்த ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இல்லைனாலும் தூக்கம் வரும் சரிங்களா அந்த மாதிரி அது இனிஷியல் ஸ்டேஜில் அப்படி இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க பாடி வந்து அந்த எனர்ஜியை சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி வந்துடும் ஓகே ஸோ இப்போ நம்ம முதல்ல ஜிம்முக்கு போகிறோம் ஒர்க் அவுட் பண்ணும்போது மசில் வலிக்குது தென் போக போக சரியாகும்பொழுது எனக்கு ஒன்றும் தோன்றதில்லை ஸோ அது மாதிரி கான்ஷியஸ்னஸ் ஓவராக எக்ஸ்பேண்ட் ஆகும்பொழுது நல்லா தாங்க முடிலன்னா தூங்கிடுறோம் ஆமாம் பை ப்ராக்டிஸ் எனக்கு தூங்கணும்னு நினச்சிக்கிறோம் ஆனால் பாடி தான் தூங்குது வேறு இடத்துக்கு அவங்க வேறு இடத்துக்கு போயிருக்காங்க கான்சியஸ்னஸ் வந்து பாடியில் அவ்வளோவா இல்லை மோஸ்ட் ஆஃப் த கான்சியஸ்னஸ் வேறு இடத்துக்கு போகுது அதனால் இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு நல்லா அதில் இதுவாகிடுவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு க்ரோத் வரும்போது இன்னும் ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் மறுபடி ஒரு இது வரலாம் ஸோ நம்ம எனர்ஜி பாடியை கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அண்ட் நாங்கள் இன்னைக்கு கிளாஸ் பேசிக் முடிச்சுட்டு வரும்போதுங்க மேம் அது வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு மாஸ்டரோட ஒரு புக்கு சார் கொடுத்துட்டு அவர் என்ன சொல்லியிருந்தார்னா ஏங்க இது ரீப்ரிண்ட் புக்கு தான் அவர் அவர் இப்படியே தான் சொன்னார் மாஸ்டர் கைப்பட எழுதின புக்கு தான் பட் ஈவன் தோ இட் இஸ் எ ரீப்ரிண்ட்டு பரவாயில்ல நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னாரு அந்த ஸ்கேன் பண்ணும் பொழுது எனர்ஜி ஃபீல் பண்ணுறோம் 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 ஒரு ரெண்டு ரூம் தாண்டி போனாலும் எனர்ஜி ஃபீல் அவர் சிரிச்சுட்டே அவர் சொல்கிறாரு நீங்கள் இன்னும் ரெண்டு பிளாக் தள்ளி போனீங்கனாலும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸோ மாஸ்டர் இன்றைக்கி நம்ம கூட உடல் அளவில் இல்லை பட் அவர் அந்த எண்ணத்தில் எழுதுன அந்த புக்கு இன்றைக்கி ரீப்ரிண்ட் ஆகி வந்தாலும் கூட அதுக்கு அந்தளவுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர்னால இதை ஒத்துக்க முடியிறது இல்லைங்களா ஏன்னா நம்ம பெரியவங்க அதனால தான் ஆன்மீக நூலை வந்து சாமியாகவே பார்த்தாங்க ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியம் மேம் இது ஒரு ஒரு ஹியூமன் மைண்டுக்கு வந்து தான் இல்லாதப்பவும் ஒரு ரீப்ரிண்ட்டான புக்குக்கும் ஒரு எனர்ஜி பாஸ் ஆகிற அளவுக்கு நம்மளோட எனர்ஜி க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் பாடி தான் இல்லை ஃபிசிக்கல் பாடிக்கு தான் லிமிட்டேஷன் இருக்கு எனர்ஜி இருக்கும் நிறையா நீங்கள் அது படிக்கும்போது கூட உங்களுக்கு எனர்ஜி நிறையா வரும் அது நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ அதனால தான் அதை வேலிடேட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா தெரியும் எனர்ஜி எங்கே இருக்குன்னு தான் பெரியவங்க நல்ல புஸ்தகத்தில் கையில் வச்சுக்கணும் சொல்லுவாங்க ஒரு பாதுகாப்பு கூட முன்னாடிலாம் ஹோட்டல்ஸில் போனோன்னா ஒரு பைபிளாக பகவத்கீதா இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம வீட்லேயே ஒரு பழக்கம் உண்டு குழந்தை வந்து தூங்கிட்டு இருக்கும்போது எதாவது நலங்கிருச்சுனாலோ அழுதுனாலோ கீழே வந்து ஒரு சாமி புத்தகம் வச்சிருவாங்க இந்த வழக்கமாக இங்கே 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 கொங்கு மண்டத்தில் முருகருக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு அதனால கந்திரசெட்டி கீழே வச்சிருப்பாங்க அந்த குழந்தை வந்து தூங்கிடுவோம் நல்லா அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அது நடக்கும் செய்யும் உண்மையாலுமே ஸோ அந்த குழந்தைக்கு நேராக கீழே வந்து ஒரு சாமி புக்கு வச்சிருப்பாங்க ஸோ இட் ஒர்க்ஸ் தான் இல்லைங்களா இருக்கிற எனர்ஜி வந்து நல்லா இருக்கும்ல அந்த எனர்ஜி ப்ரொடெக்ட் பண்ணிக்கும் அந்த குழந்தைங்கள ப்ரொட்டெக்ட் பண்ணும் வேண்டாத எனர்ஜி உள்ளே வராமல் பாதுகாப்பு கொடுக்கறதுனால இன்னொன்று அவங்களுடைய நம்பிக்கையும் கூட அங்க வச்சுட்டேன் அவங்களுக்கு ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குது இல்லைங்களா அந்த எண்ணத்துக்கும் சக்தி அதிகம் அதுவும் ஓகே ஓகே ஸோ அம்மாவனுடைய தாட் ப்ராசஸ்ஸும் அந்த குழந்தைய வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும் ரெண்டு விதமாக இருக்குது அந்த எனர்ஜியும் இது பண்ணும் அது எனர்ஜி நிறையா இருக்கிற புஸ்தகமோ படமோ இருந்தால் எஸ் கண்டிப்பாக இது பண்ணும் இன்னொன்று அவங்களோட இது இல்லையா நல்ல ஆச்சரியமாக இருக்கும் ஒரு ஒரு ஃபிசிக்கல் ஃபார்முக்கு மீறி நமக்கு வந்து எவ்வளோ நம்மளை சுற்றி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தேடி போகும் பொழுதோ உணரும்பொழுதோ நிறைய விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறது உண்மையிலுமே ஆச்சரியமாக இருக்கு அதனால தான் மெடிடேஷன் வந்து எவ்ரி டைம் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வரும் புதுசாக நல்லா இருக்கும் ஸோ அதை அனுபவிக்கணும் அண்டு இந்த கேள்வி வழக்கமாக நானே என்கரேஜ் பண்ண மாட்டேன் பட்டு நேர் சம்மந்தமாக நான் உங்கள் நானே அந்த ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன் எவ்வளோ நேரம் பண்ணணும் எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இது 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 எந்தளவுக்கு சரியான கேள்வி அதற்கு உங்களுடைய பதில் என்ன நம்ம ஸ்கூல் பற்றி தான் நம்ம சொல்ல முடியும் அதில் ஆல்ரெடி நம்ம குருவோடைய வாய்ஸில் சிடி இது இருக்குது அது அப்படி பண்ணால் போதும் முதல்ல எக்ஸசைஸ் அவங்க சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணும் முதல்ல உடற்பயிற்சி பண்ணிவிட்டு அப்புறம் அதை ஃபாலோ பண்ணோம் அப்புறம் அப்போ அந்த முதல் கிளாஸ் வர்றவங்களுக்கு அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்த ஹையர் கோர்ஸ் வரும்போது அந்த இதில் இன்னும் கொஞ்சம் பெட்டர் வேர்ஷன் இருக்கும் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் அடுத்ததுக்கு போகும்போதும் அது மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம உடம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அர்ஹார்டிக் யோகான் இருக்கும் அந்த கோர்ஸ் போகும்போது இன்னும் சில தியான பயிற்சிகள் வந்து வெவ் வெவ்வேறு விதமாக இருக்கும் மாறுபாடாக இருக்கும் அப்போது ஒரு சின்ன குழந்தைக்கு போய் நிறையா சாப்பாடு கொடுக்க முடியாதுல்ல அது மாதிரி ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு ஒரு சின்ன இது தான் அவ்வளோ நேரம் பண்ணால் போதும் அதை எவ்ரிடே பண்ணுங்க சொல்லுவாங்க அதுக்கு வந்து சிலர் பண்ணக்கூடாதுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கும் இல்லைங்களா அதுவும் க்ளாஸில் சொல்லி தருவாங்க யாரெலாம் பண்ணக்கூடாது சிலர் தான் இருதய நோயாளிகள் பண்ணக்கூடாது அது மாதிரி ஹைப்பர் டென்ஷன் காரணம் வந்து சிறுநீரக கோளாரோ இல்லை கல்லீரல் பாதிப்போ அதோட ஹைப்பர் டென்ஷன் இருந்தால் பண்ண வேண்டாம் அது மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் அங்கேயே அழகாக சொல்லி கொடுப்பாங்க மற்றவங்க அனைவரும் பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட்டும் இருக்குது சிக்ஸ்டீன் இயர்ஸ் என் அபவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஏஜ் லிமிட்டும் இருக்குது அப்போ அந்த ஃபஸ்ட்டு தியானங்கள் நம்மளுக்கு வந்து உடம்பை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கும் உடம்பு அது நல்லா அது எதுவாகிடுச்சுன்னா அடுத்ததுக்கு போகலாம் ஸோ அதனால தான் நம்மளுக்கு அந்த அர்ஹாட்டிக் யோகானுக்கு ஹையர் கோர்சஸ் போகும்போது அட்லீஸ்ட் ஃபோர் கோர்சஸ் நம்ம முடிச்சிருக்கணும் இந்த பயிற்சிகள்லாம் செஞ்சுருக்கணும் செஞ்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது போகும்போது ஓகே நம்ம உடம்பு ரெடியாக இருக்கும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு ஸோ அதனால தான் இந்த பேசிக்லேருந்து கரெக்டாக பொறுமையாக போகிறது என்னோடய டீச்சர் ஃபர்ஸ்ட்டு பேசிக் படிக்கும்போது அவர் சொன்னார் சார் நீங்கள் ஒரு மாதத்தில் எல்லாத்தையும் கற்றுக்கலாம் ஷெட்யூல் இருக்கும் பட் அது உங்களுக்கு அவ்வளோ யூஸ் கொடுக்காது ஒரு க்ளாஸுக்கும் இன்னொரு கிளாஸ்க்கும் ஒரு சின்ன கேப் கொடுங்க பிகாஸ் ஒன்று படித்தது பூர்ணமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் லெட் யுவர் மைண்ட் அண்ட் பாடி கெட் அடாப்ட் டு தட் அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ் போங்க அப்படின்னு சொன்னார் இப்போ நீங்கள் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் அதுதான் இது முடித்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்தது ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்ததுங்கும்போது அந்த ஒரு ப்ராப்பர் ஸ்டேஜுக்கு போகும்போது நம்மளால் என்டைரிட்டி நம்மளால் உணர முடியுங்கிற ஒரு நம்ம நம்ம எல்லா பாடி அதாவது பாடிஸையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் அந்த எனர்ஜி வர்றதுக்கு தாங்குகிற அளவுக்கு இது வேணும் இல்லை ஹையர் கோர்சஸ் போக போக அப்போ டு ப்ரிப்பேர் ஸோ ஸோ இப்போது ஒரு 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 இதுக்காக மேம் இப்போ இந்த மாதிரி இப்போ நிறையா ஸ்கூல்ஸ் இருக்குது இப்போ நம்மளதும் ஒரு ஸ்கூலில் இப்போது இதில் வந்து கிளென்சிங் மெத்தட் இருக்குது கிளென்ஸ் பண்ணிவிட்டு தென் யூ வீஸ் இட் ஃபார் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் நிறையா ஸ்கூல்ஸ் வந்து டைரக்டாகவே உபதேசம் கொடுப்பாங்க தென் தே கோயிங் டு மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுப்பாங்க ஒரு சிலர் இல்லைங்க எனக்கு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரியான மாதிரி ஆயிடுச்சு ஃபிசிக்கலாக ஃபீலிங் வெரி டவுன் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இஸ் இட் ரைட் அப்படி எடுத்தோன்னே அந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது பண்ணுறது அப்படிங்கிற இது மேபி யுவர் ஒப்பீனியன் இஃப் யூர் கம்ஃபர்டபுள் இல்லைங்க நம்ம இதில் வந்து கிளென்சிங் தான் வெரி இம்பார்ட்டன் கிளென்ஸ் பண்ணிட்டு தான் எனர்ஜைசிங் பண்ணும் அப்போ நிறைய தெய்வீக சக்தி வரப்போகுது அப்போ உடம்பு கிளீன் பண்ணிட்டுதில் உட்காந்து தானே வரும் இல்லைங்களா அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்குங்கிறத விட உடம்பு அதை ஏற்றுக்கிறதுக்கு அப்சார் பண்ணிக்கிறதுக்கு கிரகிக்கிறதுக்கு வேணும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பாஞ்ச் வந்து ஏற்கனவே அதில் நிறையா தண்ணி இருந்து ஒரு அழுக்காக இருக்குது அதில் போட்டு இன்னொரு இதில் போட்டிங்கனால அது அப்சார் பண்ண முடியாது அது இது நல்லா இருக்கிற இதை போட்டிங்கன்னா நிறையா அப்சார்வ் பண்ணிக்கும் அது மாதிரி நம்ம இதை க்ளீன் பண்ணிட்டு உட்கார்றது தான் நல்லது அப்போ கேட்கலாம் மற்றவங்களாம் அப்படி பண்ணலையே அந்த மாதிரி கேட்கலாம் இல்லைங்களா சிலர் வந்து ஒரு மந்த்ரா ஸ்டான் பண்ணுவாங்க அது கிளென்சிங் மந்த்ராவாக இருக்கலாம் அவங்களுக்குலாம் வந்து சிம்பிள் டெக்னிக்ஸ் இருக்கும் அது முன்னோர்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க வளர்ந்த சூழ்நிலை கொஞ்சம் வேறு இப்போ இருக்கிற என்வைர்மெண்ட் வந்து நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க ஆஃபீஸ் போகிறாங்க ஒரு வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே ட்ராஃபிக்கில் வந்து கொஞ்சம் இது ஆகிடுது வித்தியாசமாக இருக்குது ஃபுட் ஹேபிட்ஸ் மாறிடுச்சு உடலில் எக்ஸசைஸ் அவ்வளோ கிடையாது உடல் உழைப்பு அவ்வளோ இல்லை உட்காந்துட்டே பண்ணுற ஜாப் நிறையா இருக்குது அப்போது வந்து இப்போ அதுவாக அந்த எக்ஸ்போல் பண்ணுறது வந்து உடம்பு இருக்கிற டர்ட் எனர்ஜிஸை வெளியேற்றுகிற தன்மை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் இப்போ காலக்கட்டத்தில் நிறைய கிளீன்ஸ் பண்ணிவிட்டு தான் பண்ணணும் சரி சரி இது இது இந்த ஆங்கிளில் நானும் பெருசாக யோசிச்சது நிறைய பேர் யோசிக்கிறது இல்லைங்கிறது உண்மை தான் ஸோ கால சூழல் போச்சு ஸோ நேச்சுரல் எக்ஸ்பிளேஷன் நடக்கிறது இல்லை ஸோ இப்போ நம்மளாக க்ளீன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம வந்துட்டோம் நிறைய குருகுலம்னு இருக்கும் குரு பார்த்துட்டே இருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பணிவிடைகள் செய்கிறது எல்லாமே அவங்க செய்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே அவங்க இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு தான் சில மந்திரங்கள் மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க பிறகு கொஞ்சம் வேற உடற்பயிற்சி செய்ய வைப்பாங்க ஆசனம் செய்ய வைப்பாங்க நிறைய விதமாக படிப்பும் சொல்லி கொடுப்பாங்க எல்லாமே சேர்ந்து வரும் படிப்படியாக தான் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போவாங்க கரெக்டு தான் ஓ சரி அப்போ இப்போ நம்மளுக்கு ஏன் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு இப்போ எனக்கு புரியலை இப்போது உனக்கு இது இது போதும்பா அப்புறம் இது தெரிஞ்சிட்டோன்னே அப்புறம் இது தெரிஞ்சிட்டோன்னு இதுன்னு ஆல்ரைட் ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகும் பொழுது நம்ம ரெடி ஆயிடுறோம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம ஸ்கூலில் இருக்குது அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கு அதனால தான் கிராண்ட் மாஸ்டர் வந்து மாடர்ன் ஃபவுண்டர் ஆஃப் பிராணி ஹீலிங்கை நராக்டிக்க சொல்லுவாங்க அதாவது பிராணி ஹீலிங் வந்து வார்த்தை தான் உங்களுக்கு புதுசே தவிர வெவ்வேறு விதமாக பல நாடுகளில் பண்ணிட்டு தான் இருந்தாங்க நீங்கள் சொன்ன மாதிரி சுற்றி போடுவாங்க சுற்றி போட்டால் ஒரு நல்லது நடந்தது எல்லாமே எனர்ஜி பாடியை சுத்தப்படுத்துகிற ஒரு தன்மை தான் ஆனால் இப்போ நம்ம ஸ்ட்ரக்சராக படிச்சுக்கிறோம் ஒரு சயின்ஸ் மாதிரி சயின்ஸ் சப்ஜெக்ட் மாதிரி இப்போ எப்படி மெடிக்கல் டாக்டர்ஸ்லாம் அந்த ஃபிசிக்கல் பாடி ஃபிசிக்கல் அனாட்டமி படிக்கிற மாதிரி நம்ம எனர்ஜி அனாட்டமி படிக்கிறோம் எனர்ஜி இது அதனால் நோய்களுக்கும் அழகாக பண்ண முடியும் இந்த நோக்கி என்னெல்லாம் பண்ணணும் எந்தெந்த சக்கரங்களை பண்ணணும் எந்த உறுப்புகளை சுத்தப்படுத்தணும் அதனால் இட்ஸ் ஈஸி எல்லாராலையும் அந்த கற்றுக்கிட்டு பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டு படித்தவங்க அனைவராலையும் எளிதாக பண்ண முடியும் நான் அட்வான்ஸ் போகும்பொழுது மேபி ஒரு சிலருக்கு இப்படி ஒரு டவுட் இருக்கும் பட்சத்தில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்பொழுது அட்வான்ஸ் அண்ட் அபவ் போகும்பொழுது டீச்சர்ஸ் வந்து நார்மலாக சும்மா சக்கரம் எனர்ஜி அப்படிங்கிறத மட்டும் பேசாமல் அவங்க வந்து அந்த சக்கரம் எந்த ஃபிசிக்கல் ஆர்கன் கூட தான் இருக்குது ப்ராப்பர் ஒரு டாக்டர் எப்படி வந்து பேசுவாரோ இது இங்கே இருக்குதுங்க இதுலேருந்து இது கனெக்ட் ஆகியிருக்கு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த அட்வான்ஸ் கிளாஸ் எல்லாம் என்னங்க நீங்கள் ஆக்சுவலாக ஒரு அனாட்டமிக் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு ஸோ இந்த இந்த சக்கரம் இங்கே எனர்ஜி பாஸ் ஆகும் இந்த ஆர்கனுக்கு போகும் இந்த ஆர்கன் இங்கே இருக்குது அவர் என்னமோ ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்ருக்காரு பட் அவர் ஒரு ஒரு பாதி டாக்டர் மாதிரி தான் அவர் இருந்தார் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ மாஸ்டர்ஸ் அந்த லெவல்லாம் போகும்பொழுது ஸோ உங்களுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஸோ அந்த பாடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக தெரியுது அப்படிங்கும்போது எனக்கு அது உள்ளே இருக்கும் தான் அந்த அனுபவம் வருது ஸோ அதுதான் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அது உண்மையிலுமே ஒரு ஆச்சரியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா ஒரு கிளென்சிங் எனர்ஜைசிங்னு இல்லாமல் பாடி என்ன இப்படி தாங்க இது இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுது டவுட்டுக்கு அங்கே ஒன்றும் இடமே இல்லை ஃபிசிக்கலாக நீ இப்படி தான் இருக்கேன் எனர்ஜிவைஸ் இப்படி தான் இருக்கேன் ஃபிசிக்கலாக இது இங்கே தான் இருக்குது இந்த பார்த்து எனர்ஜியும் ஃபீல் பண்ணிக்கோ ஸோ எல்லாமே சொல்லும்பொழுது அது ரொம்ப ஒரு ஒரு ஹோல்சமான ஒரு இதாக தான் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது தான் இது வந்து முழுமையான ஒரு படிப்பு மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து அதில் எக்ஸசைஸும் இருக்குது படிப்புகளும் இருக்குது கிளென்சிங் இருக்குது உடம்பை ஹீல் பண்ணுறதும் இருக்குது மெடிடேஷனும் இருக்குது ஸோ ஒரு கம்ப்ளீட் இது மாதிரி இருக்குது ஒரு 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 ஒன் ஸ்டாப் ஷாப் மாதிரி இருக்குது எல்லாமே அதுதான் அப்போ தியானம் பண்ணுறவங்களுக்கும் பிடிக்கும் இல்லை சிலருக்கு அந்த ஹீலிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கும் பிடிக்கும் தன்னை நல்லா வச்சுக்கணுங்கிறவங்களுக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி ஸோ இதில் எனக்கு இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம இவ்வளோ நேரம் ஹீலிங்னு பேசும்பொழுது நிறைய பேருனுடைய கண்ணோட்டம் இன்னொருத்தங்களுக்கு ஹீல் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஸோ ஆக்சுவலாக இதில் செல்ஃப் ஹீலும் பண்ணிக்க முடியும் செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாம் என்னையும் நானே குணப்படுத்திக்க முடியும் டிஸ்டன்ட் ஹீலிங் பண்ணலாம் எவ்வளோ தூரத்தில் இருக்கவங்களுக்குனாலும் இங்கேருந்தே பண்ணலாம் ஸோ ஒரு அவசரத்துக்கு கூப்பிட்றாங்க பண்ணலாம் அதாவது ஒரு ரோடில் நம்ம பார்க்குறோம் யாரோ அடிபட்டு இருக்காங்க பிளட் லாஸ்னால எவ்வளோ பேர் இதுவாகிடுவாங்க அங்கே ஒரு ஹீலர் இருந்தால் பிளட் ஸ்டாப் பண்ணுறதுக்கெலாம் எளிதான டெக்னிக் இருக்குது நம்ம மெடிக்கல் டாக்டர் இருந்தாலும் மெடிசன்ஸ் வேணும் இல்லைங்களா நம்ம டாக்டரும் வெரி இம்பார்ட்டன்ட் தான் நம்ம வந்து இதை வந்து ஆல்டர்னேட் தெரப்பின்னு சொல்கிறது இல்லை நான் ஹீலிங்க இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி தெரப்பி தான் டாக்டரும் செய்வாங்க நம்மளும் செய்வோம் ஆனால் பெரிய நோய்களுக்கெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும்போது ஈஸியாக குணமாகும் அதனால வந்து சில ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே வச்சுருக்காங்க சென்டர்ஸும் இருக்குது ஓ நம்ம ஊரில் இருக்குங்க ஆ ஆமாம் சார் நம்ம ஊர்லேயே வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இது பண்ணுவாங்க அங்கே அவங்க வந்து டாக்டர்ஸே சில சர்ஜரிக்கு முன்னாடி பண்ண சொல்லுவாங்க அப்புறம் சர்ஜரி முடித்த பிறகு பண்ண சொல்லுவாங்க ஹீலர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்போ ஹீலிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் நான் இட் இஸ் ட்ரூங்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்து அவங்க எனக்கு ஒரு ஒரு அக்கா ஸ்தானத்துக்கே வந்துட்டாங்க அவங்க அவங்க வந்து யூகேயில் இப்போ ஒரு டாக்டராக இருக்காங்க எமர்ஜென்சி வார்டை பார்க்கக்கூடிய டாக்டராக இருக்காங்க அவங்க ஒரு நாள் வந்து எனக்கு இங்கே இருந்துட்டு நான் கேட்குறேன் என் டெக்ஸ்ட் பண்ணும்பொழுது யூ ஃபீல் வெரி டல் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை தம்பி எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு தென் அவங்கள ஹீல் பண்ணி பார்க்கும்பொழுது ரைட் ஷோல்டருக்கு பின்னாடி இந்த இடம் பூரா ஒரு மாதிரி பிளாக்கிஷாக இருந்தது பயங்கரமாக அப்புறம் இந்த இந்த பக்கமும் ஒரு மாதிரி இருக்குது என்ன உங்களுக்கு அந்த ஹார்ட்டு சைடும் பின்னாடி பேக் இதுவும் ஒரு மாதிரி எனக்கு டார்க்காக இருக்குது ரொம்ப ஹெவியாக இருக்குது என்ன அம்மா தம்பி எனக்கு ஹார்ட்டில் ஏதோ அந்த அது ஏதோ பால்பிட்டேஷன் கம்மியாகிடுச்சு இன்னமும் வந்து சொல்லி சொல்லியிருந்தாங்க அண்ட் அந்த ரைட்டு ஷோல்டரும் எனக்கு ஒரே பெயினாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக போச்சு இங்கே சாயங்காலம் யூகேலில் ஆப்வியஸ்லி காலையில் நான் இங்கேருந்து அவங்கள நார்மலாக அப்படியே வச்சுட்டு அந்த இது ஹீல் பண்ணி பார்க்கும் பொழுது எனக்கு அந்த டென்ஸாக இருக்கிறது தெரிஞ்சது நான் கேட்கும் பொழுது அவங்க உண்மை தான் அப்படின்னாங்க அண்டு ஒரு ஃபாரினர் அவங்க ஆண்ட்ரியான்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஒரு அக்காவாக மாறிட்டாங்க அப்படியே தென் அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது அவங்க எதுவுமே சொல்ல ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது எல்லா இடமும் நார்மலாக இருந்தது ரைட் லெக்கு மட்டும் அந்த இடத்துல எனர்ஜி பாடி ரொம்ப உள்ளே போயிருந்தது கன்ஜஸ்டடாக இருந்தது ஐ மீன் டிப்ளீட்டடாக இருந்தது ஏன் உங்களுக்கு பேக்கு போன் இதை டிஸ்கேர் பிரச்சனை ஆமாம் ஆக்சிடென்ட் ஆனதுனால ஒரு ஆப்ரேஷன் பண்ணதுனால எனக்கு ரைட் லெக்கில் எப்போவுமே வழி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜஸில் இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அதெல்லாம் ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருந்தது நம்ம இங்கே உட்காந்துட்டு யூகேயில் இருக்காங்க அவங்கள நான் ஒரே தடவை ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன் ஒரு தடவை வீடியோ காலில் பார்த்துருக்கேன் அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் யோசித்து பார்க்குவோம் அண்ட் ஹீல் பண்ணும்பொழுது தே ஃபெல்ட் ஆக்சுவலி நீ டச் பண்ணுற மாதிரி இருந்தது எனக்கு அந்த பெயின் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருந்தது ஸோ தே தே டூ சே ஆல் தோஸ் திங்ஸு ஸோ அது ஆச்சரியமான ஒரு இதெல்லாம் தான் மேபி ஐம் யூஸிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பிரஸ் திங்ஸ் இது உண்மைன்னு சொல்கிறதுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் பொழுது கொஞ்சம் இதாக இருக்குங்கிறதுக்காக சொன்னேன் பட் இட் ஒர்க்ஸுங்க உண்மையாலுமே எனக்கு நீங்கள் சொன்ன நான் பேசிக் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு எங்கள் அம்மாவுக்கு ஹீல் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு வந்து அந்த உறுப்புகள் இதுவாகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபீல் பண்ணி பார்க்க முடியும் டாக்டர்கிட்ட கேட்பேன் இல்லை நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லுவாங்க அப்புறம் ஃப்யூ டேஸ் கழிச்சு ஆமாம் இது இதுவாகிடுச்சு சொல்லுவாங்க அப்போ அது ஃபுல்லாக இதுவாகிறதுக்கு முன்னாடி நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஃபீல் பண்ண முடியும் எனக்கும் அதெல்லாம் தான் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது ஈவன் அந்த ஷோர் கூட பின்னாடி பொண்ணு வந்திருக்கோம் இல்லையா அங்கே இருக்குதா அந்த இடத்துல அப்படின்னு கேட்போம் எனர்ஜியில் நம்மளால் அது வர்றதுக்கு முன்னாடி இல்லை இல்லை நல்லா இருக்கு சொல்லுவாங்க அப்புறம் ஆமாம் வந்துருச்சு சொல்லுவாங்க அப்போது நம்ம படிக்கிறது எல்லாமே கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குறோன்னு வைங்க ஏன்னா எனர்ஜியில் ஃபஸ்ட்டு வந்துட்டு தான் ஃபிசிக்கலைஸ் ஆகும் ஸோ அது பார்க்கும்போது நீங்கள் சொன்னபோது எனக்கு அந்த ஞாபகம்லாம் வருது அதெலாம் தான் எனக்கும் என்கரேஜிங்காக இருந்தது ரொம்ப அது இது இது நிறைய பேர் சொல்கிறது உண்டு பட் அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் வர்றதில்ல ஒரு சில இடத்துக்கு போகும்பொழுதோ ஒரு சிலர் கூட நிற்கும்பொழுதோ என்னமோ மாதிரி இருக்கும் பிடிக்காது அந்த இடத்த விட்டு போனால் போதும் அந்த ஆட்களை விட்டு நகுந்தால் போதும் அப்படின்னு இருக்கும் அப்போ மேபி அந்த ஆப்போசிட் ஆளோ இல்லை அந்த இடமோ அங்கே டென்ஸாக நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறத இவங்க ரொம்ப கிரகிச்சிக்கிறாங்க இல்லைங்களா நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும்போது ஏன்னா எனர்ஜி வந்து இட் பி இடம் மாறும் இட் கேன் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் அப்போது அவங்க கிட்டேருந்து எனர்ஜி இங்கே வரும்போது நம்மளுக்கு பிடிக்கல ஏன்னா நம்ம உடம்புக்கும் சென்சிட்டிவிட்டி இருக்குது கான்ஷியஸ்னஸ் இருக்குது இட் வாண்டட் டு ப்ரொடெக்ட் இட் செல்ஃப் அப்போ அது பேண்டான்னு தள்ளிக்க தோணும் அங்கேருந்து போயிடணும்னு தோணும் சில இடத்துலேருந்து உடனே வெளியில் போயிடலான்னு தோணும் ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இப்போ ஆக்சுவலாக இப்போது இயற்கையாக நம்ம வந்து சென்சிட்டிவாக இருக்கும் அதை ஸ்பாயில் பண்ணாமல் அளவுக்கு காப்பாற்றிட்டோட அது வந்து கொஞ்சம் உடம்புக்கு நல்லா க்ளீனாக இருக்கவங்களுக்கு அந்த சென்ஸ் பண்ண முடியும் ஏற்கனவே ரொம்ப டர்ட்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அந்த பிளேஸ் ஒன்றும் பெருசாக தெரியாது சிலருக்கு அங்கேயே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாது புதுசை உள்ள வரவங்களுக்கு இந்த இடம் ஒரு மாதிரி இருக்கே அப்படி தோணும் இப்போ டாக்டர்ஸோ இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான என்வயர்மெண்டில் ஒர்க் பண்ணுறவங்கள செல்ஃப் ஹீல் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான சைக்காட்ரிஸ்டெல்லாம் இப்போது என்ன சொல்றோம் அடுத்தவங்க பிரச்சனையை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்கள ஹீல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இதாகிடுது இல்லைங்களா நீங்கள் சொல்றது கண்டிப்பாக அவங்க எல்லாம் கற்றுக்கணும் தன்னை தண்ணி ஹீல் பண்ணிக்கணும் சிலர் வந்து கொஞ்சம் ஏதாவது ரெஸ்ட் எடுக்க போவாங்க இல்லைன்னா வேறு எங்கேயாவது வெளியில் போவாங்க நேச்சர் பிளேஸ்க்கு போவாங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச செய்வாங்க மியூசிக் கேட்குறது அது மாதிரி அப்போ அந்த இதுலேருந்து கவனம் டைவெர்ட் ஆகும்போது ஒன்று கொஞ்சம் டைம் இருக்கும் அவங்களுக்கு பாடி க்ளீனாக இருக்குது சிலர் வந்து ஃபுல்லாக இதையே பார்த்துட்டே இருப்பாங்க அப்போ வந்து ஆனால் இதை கற்றுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸி டெய்லி ஒரு தடவை அவங்களுக்கு நம்ம இந்த ஃபிசிக்கல் பாடியை எப்படி குளிப்பாட்ட மாதிரி எனர்ஜி பாடியை நல்லா சுத்தப்படுத்தியாச்சுன்னா எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கலாம் நான் ஒரு கிளாஸ் உங்கள் கிளாஸ் வரும்பொழுது அது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது நீங்கள் ஆக்சுவலாக ரூம்னுடைய எனர்ஜியை சென்ஸ் பண்ணி பார்த்துட்டு எங்களையும் பண்ண சொன்னீங்க அது ஸோ மேபி அவ் நிறைய பேர்த்துக்கு இது ஆச்சரியமாக கூட இருக்கும் என்னங்க இவ்வளோ நேரம் உடம்ப சொன்னீங்க நீங்கள் இப்போ திடீர்னு ரூம்னு சொல்கிறீங்கன்னா ஸோ இட் இஸ் பாசிபிள் இல்லைங்களா நம்ம என்ன என்வாயன்மெண்ட்டையும் நம்மளால் இது பண்ணிக்க முடியும் அதே அதனுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது அங்கே இருக்கிறவங்கள வச்சுருக்கு அவங்களோட தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அவங்க எனர்ஜி இருக்கும் இல்லைங்களா சிலர் வீட்டுக்கு போனால் ரொம்ப பிடிக்கும் எல்லாம் பாசிட்டிவ் திங்கிங்கில் இருப்பாங்க பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா இருக்கும் நிறையா அங்கே மெடிடேட் பண்ணுறவங்களா இருப்பாங்க இல்லை சாமி கும்பிட்றவங்களா இருப்பாங்க அங்கே எனர்ஜி நல்லாயிருக்கும் ஒரு ஒரு இடத்துக்கும் இருக்குது ஒரு ஒரு ரூமுக்குமே வித்தியாசம் இருக்கும் அதனால் தான் கோவிலில் எனர்ஜி வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறனால தான் போகிறாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வராங்க ஆச்சரிய மாதிரி ஆக்சுவலாக ஒரு 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 விஷயம் ஒன்று புதுசாக கேட்கும் பொழுது இந்த எனர்ஜி பற்றி பேசும்பொழுது அது நம்மளை நாமளே ஒரு ஹீல் பண்ணிக்கிறது ஏன்னா நம்ம முன்னாடி சாம் ஷெல்டன் ஒருத்திட்ட நம்ம வரும்போது பேசிகிட்டே வந்தோம் அவர் வச்சு பாட்காஸ்ட் பொழுது அவர் நம்ம வீட்டில் தங்கி இருந்துட்டு போயிருந்தாருங்க அவங்க வந்து ஒரு நாள் விடாமல் ட்வினாட்ஸ் பண்ணுற ஒருத்தர் பயங்கர டெடிக்கேட்டட் ட்வினாட்ஸ்க்கு அவர் அவர் கூட இருந்துட்டு அவர் ஒரு நாள் இங்கே தங்கி போன சு ப்ராக்டிக்கலாக ரெண்டு நாள் எங்கூட இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு நாள் வரைக்கும் நான் ரொம்ப பீஸ் ஒரு வாரம் வரைக்கும் நான் ஆக்சுவலாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தேன் நான் இந்த வேலை செய்யணுமா அது செய்யணும் 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 எனக்கு எந்த மென்டல் ப்ளாக் இல்லாமல் நான் வேலை செஞ்சிட்டே இருப்பேன் இப்போ ஆக்சுவலாக நீங்கள் இங்கே இருக்கும்பொழுது எனக்கு ஒரு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நான் அமைதியாக இருக்கேன் நான் வந்து உங்களை கரெக்டாக கூப்பிட்டு வரணும் போகணும் அது இதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் த மூமெண்ட் வென் ஐ சாயு அதெல்லாம் போயிடுச்சு நான் ரொம்ப கேஷுவலாக இருந்தேன் ஸோ ஒரு மெடிடேட் பண்ணுறவங்க ஒரு பிராணி ஹீலர் கூட இருக்கும் பொழுதே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஐஎம் த எக்ஸாம்பிள் ஃபார் தட்டு நான் தான் லைவ் எக்ஸாம்பிள் அதுக்கு உண்மையாலுமே ஸோ அவர் சாம் இருக்கும் பொழுதுலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நாள் பண்ணுவோம் பண்ணுவோம்னு தட்டி போட்டதை சாம் வாங்க சாம் அப்படின்னு சொல்லி அவர் கூட போய் பண்ணிட்டேன் ஸோ அந்த சைக்கலாஜிக்கல் பிளாக்கேஜ் எல்லாமே இது ஸோ அந்த மெடிடேஷன் வந்து இட் ஹெல்ப்ஸ் வெரி மச் என்வாயன்மெண்ட்டையும் பாதிக்குது கூட இருக்கிறவங்களையும் பாதிக்குது பட் என்ன பாசிட்டிவ்வே அதனால தான் நிறைய பேர் சில சுவாமிஜிஸை பார்க்க போகிறாங்க நிறைய ஆளுங்கள் நல்ல ஆத்மா வளர்ச்சி நிறைய இருக்கிறவங்க கூட போகிறாங்களா நிறைய மக்கள் போகிறாங்க இல்லைங்களா ஸோ அவங்களுடைய எனர்ஜி பாடிலாம் பெருசாக இருக்கும் ஆறாக இருக்கும் அவங்க ஆறாக்குள்ள இருக்கும்போதே இவங்களுக்கு வந்து நல்லா ஐட்டு வர்ற மாதிரி இருக்கும் மன அமைதி இதெல்லாம் கிடச்ச மாதிரி இருக்கும் இட் ஒர்க்ஸ் இன் ஆப்போசிட் கூட இல்லைங்களா பிகாஸ் அதிகமாக இப்போது எனர்ஜி இருக்கிறவங்க இப்போது ஒரு எனர்ஜி இல்லாதவங்க வர்றாங்க இவங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்க ட்ரெயின் ஆகிட மாட்டாங்களாங்க அவங்களுக்கு வந்து அதை இது பண்ணிக்க தெரியும் அவங்களுக்கு எப்போவுமே நிறைய டிவைன் எனர்ஜி உள்ளே வர்றது வந்து அதிகமாக வர்றதுனால கொஞ்சம் நேரத்தில் இது பண்ணிடுறோம் ஏன்னா இதில் ஒரு டேர்ம் ஒன்று இங்கிலீஷ் டேர்ம் தான் பட் ஈவன் தென் நான் ரெண்டு மூணு தடவை கேள்விப்பட்டுட்டேன் எனர்ஜி வேம்பையர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேர்ம் இது இஸ் இட் ரியலி ட்ரூ கேன் அதர் ஹியூமன் ஸ்டீல் அவர் எனர்ஜி அது அதாவது சிலர் வந்து ரொம்ப டிப்ரெஷன் பேஷண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எனர்ஜி பாடி ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க எனர்ஜி பாடி வந்து ஒருத்தங்களுக்கு இந்த க்ரேவிங் ஃபார் ஃபுட்டு இருக்கிற மாதிரி க்ரேவிங் ஃபார் எனர்ஜி மாதிரி இருக்குது அவங்க வேறு யார்கிட்டேயே போனால் எனர்ஜியை சக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒருத்தவங்களுக்கு திடீர்னு எனர்ஜி குறைஞ்ச மாதிரி இருக்கும் பட் நிறைய பேர் கான்ஷியஸ் எல்லாம் பண்ணுறது கிடையாது அது அவங்களோட எனர்ஜி பாடிக்கு தேவை இன்னொருத்தங்க நிறைய எனர்ஜி இருக்கும்போது அதை வாங்கிக்கிறாங்க ரிசீவ் பண்ணுறாங்க அவங்க எனர்ஜி பாடி வந்து அது கிரகிக்குது அதை வந்து மற்றவங்க தப்பாக கூட பேசலாம் தவறாக நினைக்கலாம் அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கிட்டேயுமே அது நடக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் நடந்துட்டு தான் இருக்கும் இல்லைங்களா ஸோ வே டு ப்ரொடெக்ட் வந்து சாமி கும்பிடுவோம் கோயிலுக்கு போவோம் மெடிடேட் பண்ணுவோம் இப்போ ஹீலிங் கற்றுக்கிட்டாங்கன்னா கிளன்சிங் அண்ட் எனர்ஜை மூலமாக நம்ம இது பண்ணிக்கலாம் அது எல்லாரும் கற்றுக்க வேண்டியது ஆக்சுவலி கண்டிப்பாக கற்றுக்கிட்டு இருக்கணும் நான் வெரி எதையுமே வந்து நான் பர்சனலாக பார்க்காம உணராமல் நான் அடுத்தவங்களுக்கு சொல்லவும் மாட்டேன் நானும் நம்பாத ஒரு ஆள் தான் அந்த வகையில் பார்க்கும்பொழுது வாஸ் ஏ ஸ்கெப்டிக்கல் டுவர்ட்ஸ் பிராணிக் ஹீலிங்னா எஸ் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்கெப்டிக்கல் பட் ஒன்ஸ் அந்த மொமெண்ட் வந்து அதை கற்றுக்க ஆரம்பித்து அதில் நிறைய விஷயங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது எஸ் எல்லாருமே உண்மையாலுமே கற்றுக்க வேண்டிய ஒரு இதுதான் நான் அந்த சைக்கோ தெரப்பியெல்லாம் போயிட்டு வரும்பொழுது என்னோடய அந்த இமோஷ்னல் ரேஞ்சே வித்தியாசமாக இருந்தது ஸோ அது ஏன்னா என்னங்கன்னா இதெல்லாம் நான் வந்து ரொம்ப பெருசாக ஹேண்டில் பண்ண ஒரு இதாக இருந்தது அப்படின்ட்டு க்ளாஸ் எல்லாம் போயிட்டு வந்து அந்த கிளஞ்செல்லாம் ஆனதுக்கப்புறம் சரி பரவாயில்ல போ அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு இந்த பெண்டட் அப் இமோஷன்ஸ் எல்லாம் வெளியே போயிடும் ஸோ அது நல்லா ஒரு ரிலாக்ஸாக இருக்கலாம் அதாவது நம்ம லைஃப் வந்து டு என்ஜாய் த லைஃப் இல்லையா ஏன் சிலர் என்ஜாய் பண்ண மாட்டிக்கிறாங்க பாவம் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வேண்டாத தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் தான் அதுதான் நீங்கள் சைக்கோ தெரப்பியில் பண்ணி நம்ம நிற்கிறது சைக்கோதெரபி ஒர்க் ஷாப்பை தான் அதெல்லாம் வெளியில் போனோன்னே அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும் மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் ஒரு ஹீலர் ஒரு தடவை சொல்லி தான் அவர் சைக்கோ தெரப்பி பீரியடில் தான் பழக்கங்க அவர் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்காரு ஹீலிங் இதெல்லாம் இருக்காரு அவர் சொன்னார் ஒரு தங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்துட்டு அதாவது பொண்ணு சின்ன பொண்ணு தான் பேரண்ட்ஸ்கிட்டயே எதுவுமே பேசாமல் இருந்துட்டு அப்படின்ட்டு ஸோ இவர் வந்து நார்மலாக பேச ஆரம்பிச்சு அவங்கள ஒரு மாதிரி ஓப்பன் அப் பண்ணுறதுக்கே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் பேசும்பொழுது தான் தெரியுது ஷீ இஸ் நாட் ஃபிசிக்கலி இல்லை பட்டு வெளிப்புறமாக பார்க்கும்பொழுது பொழுது டிப்ரெஸ்டு ஃபிசிக்லி இல்லை அப்படியெல்லாம் கொண்டு போயிட்டாங்க ஆக்சுவலி ஷீ இஸ் நாட் ஃபிசிக்கலி இல் நிறைய இமோஷன்ஸ் உள்ளே இருக்குது வெளியே சொல்லலை இவ்வளோ தான் மேட்ரு சொன்னால் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிறதுனால உள்ளே வச்சு வச்சு ஷி காட் டிப்ரெஸ்ட் அண்ட் ஒரு மாதிரி ஒரு மாதிரி இது ஒரே செட்டிங் இவங்கெல்லாம் வந்து அதிகமாக மெடிடேட் பண்ணக்கூடிய ஆட்கள் அந்த ஒரு ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணோன்னா கம்ப்ளீட்லி ஓகே அதாவது ஓகே சார் இப்போ எனக்கு ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குது ஸோ அந்த இமோஷன்ஸ் ப்ளே வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் இன் ஆர் லைஃப் இல்லைங்களா இட் கேன் ப்ரொடெக்டர்ஸ் அண்ட் இட் கேன் கில்லர்ஸ் ஆல்சோ ஆமாம் அதுதான் அந்த வந்து அந்த பென்டப் எமோஷன்ஸை வெளியிடணும் அந்த பாவம் அந்த பொண்ணுக்கு அதை பண்ண பண்ண முடியல முடியலை அதான் நிறைய பேர் இருக்காங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக சில இதை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க அன்எக்ஸ்ப்ரெஸ் எமோஷன்ஸ் இருக்கும் அது மனநலத்தையும் பாதிக்கும் அப்புறம் உடலையும் பாதிக்கும் மேபி அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆர் எனக்கு தெரியல இது கரெக்டான இது தான் நான் டு கர்மா பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஆல் தீஸ் திங்ஸ் மேம் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு ஆர் ஆர் வி பவுண்ட் டு கர்மா ஆமாம் நம்ம கிளாஸில் அதை பற்றியும் வரும் இல்லைங்களா கர்மா தேரியும் இருக்கும் ஆமாம் அது எல்லாருக்குமே ஒரு ஆக்ஷன்னாக ஒரு ரியாக்ஷன் இருக்குதுல்ல ஸோ அதே தான் கர்மானா இட்ஸ் வெரி சிம்பிள் தான் நான் செஞ்சது நான் இப்போ இப்போவோ இல்லை என்றைக்காவது அது ஒரு நாள் அனுபவிச்சு ஆகணும் ஸோ அப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிறவையில் என்னை வந்து பீஸ்ஃபுல்லாகவும் ப்ரொடெக்டடாகவும் வச்சுட்டே இருந்தேன்னா இட்இஸ் கோயிங் பெட்டர்மெண்ட் ஆமாம் எல்லாமே நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது செய்வோம் இல்லைங்களா அப்போ நிறைய குட்கர்மா வரும் பட் நம்மளுக்குள்ளேயே ஸ்ட்ரகிள் இருக்குது அதே ஓவர் கம் பண்ண முடியலனா அதை வந்து நம்ம நம்ம பேசும்போதும் வேறு ஏதாவது செய்யும் போதும் மற்றவங்கக்கிட்ட அதை இது பண்ணிவிடுவோம் வெளியில் வந்துடும் ஒரு ஹர்ட் ஃபீலிங் இருக்குது யாரோ காயப்படுத்தினது இருக்குது கோபமோ இல்லை வருத்தமோ இது ஒன்று இருக்குது அப்போ இன்னொருத்தவங்க கிட்ட பேசும்போது சம்டைம்ஸ் நம்மளை அறியாமல் வார்த்தைகள் வெளியில் வந்துடுதுன்னு வைங்க அதை அவங்கள காயப்படுத்துவோம் பட் நம்மளுக்கு இது இல்லைன்னா நம்ம நல்லாவே பேசுவோம் தட்ஸ் வை வந்து ஹீலிங் வந்து நிறையா நல்ல கரமாக உருவாக்கலாம் என்ன இப்போ நான் ஒரு சிலர்கிட்ட பேசும்பொழுது நம்ம பாசிட்டிவாக தான் சொல்லுவோம் இப்போ இப்படி பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு கூட இல்லை நல்ல விஷயத்த சொல்லுவோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது பண்ணோம் ஆனால் அவங்கனால அந்த ரிசீவிங் எண்டில் நம்ம எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னாலும் எவ்வளோ நல்லா சொன்னாலும் தேல் ஒன்லி கோ பேக் டு தி நெகட்டிவ் ஸ்டேட் தேல் ஃபைண்ட் ரீசன்ஸ் டு ஒன்லி டு ட்ராக் தெம் செல்ஸ் இன் டு த நெகட்டிவ் ஸ்டேட் ஸோ எல்லாமே அந்த அப் இமோஷன் அது வெளியில் போகாத வரைக்கும் என்ன பேசினாலும் ஏற்படாது நீங்கள் பேசுகிறத ஏற்றுக்க மாட்டாங்க பட் அதை வெளியில் போயிடுச்சின்னு வைங்க அப்போ தான் ஓப்பன் மைண்டட் இருக்கும் இல்லைன்னா அவங்க நினைக்கிறது தான் சரின்னு இருக்கும் அதுலேருந்து வெளியில் வர தெரியாது வெளியில் வரணுன்னா இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணியாச்சுன்னா ஓகே மற்றவங்க சொல்கிறத கொஞ்சம் யோசிப்பாங்க யோசிக்க யோசிக்காங்க ஸோ இப்போ ஆக்சுவலாக இப்போது லைஃபே எனக்கு ஃபெயிலியர் அப்படி இப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஆக்சுவலாக ஹீல் பண்ணால் அவள் ட்ரான்ஸ்ஃபார்மே ஆயிடுவாங்க இல்லைங்களா நிறையா ப்ரொடக்டிவிட்டி கூடும் நான் இது இது இதுவும் இன்னொரு புக்கில் படித்த ஒரு விஷயங்க மேம் ஒரு கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வார் நடந்துட்டுருக்கு அந்த ஊருக்கு பக்கத்தில் வந்து ஏறத்தாழ ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் மெம்பர்ஸ் கூடி பட் பீப்புள் ஹூ நோ ஹவு டு டூ மெடிடேஷன் கூடி தேர் மெடிடேட்டிங் வார் நிற்கணும் அதெல்லாம் அவங்களுடைய மோட்டிவ் இல்லை தேர் ஆர் மெடிடேட்டிங் பட் அட் அ ஸ்ட்ரெச் டூ தௌசண்ட் மெம்பர்ஸ் ஆர் மெடிடேட்டிங் இவங்க எப்பெல்லாம் மெடிடேட் பண்ணுறாங்களோ அங்கே வாரில் நடக்கக்கூடிய எல்லா அந்த கொடுமைகள்னு சொல்லக்கூடிய எல்லாமே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அண்ட் அபவ் குறைஞ்சி போச்சு

நான் இதை வந்து சர்க்கிட்ட சொல்லும்பொழுது நாமளும் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் பட் என்ன ஃபிசிக்கல் ஸ்பேஸில் நம்ம இருக்கிறது இல்லை த்ரூ ஆன்லைன் இல்லை த்ரூ இன்டிமேஷன்ஸ் வி ஆர் டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தானா என்னவோ மேபி வி ஆர் ப்ரொடெக்டட் இன்ஸ் ஒன் வே ஆர் தி அதர் இல்லைங்களா ஸோ ஸோ மெடிடேஷன் ஹெல்ப்ஸ் நாட் ஓன்லி ஃபார் அஸ் ஃபார் ஆல்சோ டு தி என்வாய்மெண்ட் இல்லைங்களா அண்ட் வி வி ப்ளஸ் தி வேர்ல்டு இல்லைங்களா அந்த இந்த ஃபைனலில் உலகத்தை பிளஸ் பண்ணுறோம்ல அப்போ நிறைய பேர் சேர்ந்து பிளஸ் பண்ணும்போது உலகத்துக்கும் மாற்றம் வரும் சேஞ்சஸ் வரும் ஒரு சின்ன இடத்துலேருந்து ஒரு பெரிய ஒரு என்டையர் ஒரு ஏரியா வரைக்கும் நம்மளால் ஒரு ஒரு மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்து இது பண்ண முடியும் முதல்ல தான் நம்மளுக்கு மாற்றம் வரும் அப்புறம் நம்ம வீட்டுக்கு எனர்ஜி மாறும் நீங்கள் கவனிச்சுக்கலாம் நீங்கள் இப்போ மெடிடேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சேஞ்ச் ஆகுறதுக்கு பார்த்து சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டானது ஏன்னா அந்த எனர்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்று நல்லதாக இருக்கும் அவர் சார் சொல்லியிருக்கேன் நீங்கள் நீங்கள் பாருங்களேன் உங்கள் ஏரியா கச்ச கச்சான்னு இருக்கட்டும் என்னமோ இருந்துன்னு போட்டோம் சார் நீங்கள் தினமும் பண்ணுங்கள் வித்தின் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் உங்களோட என்வாயன்மெண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளுடைய ஆறாக பெருசாகும் பொழுது அந்த இடமும் அதுக்கேற்ற மாதிரி பீஸ்ஃபுல்லாக மாறிடும் ஏன்னா அந்த எனர்ஜி உள்ளே வருது இல்லைங்களா டிவைன் எனர்ஜி நம்ம பண்ணும்போது நம்ம வீட்டுக்கும் வரும் அப்போ அந்த வீட்டுக்கு நல்லது நடக்கும் நைஸ் நிறைய பேர்த்துக்கு இது உண்மையிலுமே தேவைப்பட அது வந்துலி கொஞ்ச நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் பட் அதில் நிறைய நன்மைகள் இருக்கிறதுனால இதை பண்ணலாம் நீங்கள் மேபி அவுட் ஆஃப் யூர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரெக்கமெண்டட் டைம் அப்படின்னு சொல்லணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் ஒரு ஒரு ஒன் செட்டிங்கில் எவ்வளோ நேரம் பண்ணு அப்படின்னு சொல்லுவீங்க அதான் நம்ம இதில் வந்து ஷார்ட் எதுனா ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸு ஓன்லி இன் இங்கிலீஷில் மட்டும் போட்டோம்னா அவ்வளோதான் வரும் தமிழும் இங்கிலீஷும் சேர்ந்து பண்ணும்போது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆர் தேர்ட்டி டூ மினிட்ஸ் வரும் அவ்வளோதான் அவங்க கொடுத்துருக்கிறது அவ்வளோதான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸசைஸ் இது பண்ண போகிறோம் ஓகே அது வெரி சிம்பிள் தான் அவ்வளோ டைம் தான் ஆனால் எந்த டைமில் பண்ணுங்கிறது நம்ம குரு வந்து இந்த டைமில் தான் பண்ணணும்னு சொல்லலை ஏன்னா பிகாஸ் நம்ம தான் மாடர்ன் வேர்ல்டில் இருக்குதுங்க சிலர் நைட் ஒர்க் பண்ணுறாங்க சிலர் வந்து ஏர்லி மார்னிங் ஒர்க் பண்ணுறாங்க டைம் சேஞ்ச் ஸோ அப்போ வந்து அவங்களுக்கான நேரத்தை அவங்களே கூட தேர்ந்தெடுத்துக்கலாம் அது அவங்களுக்கு வந்து அந்த டைம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ சிலர் வந்து நைட்டு நான் பண்ணட்டுமான்னு கேட்பாங்க அவங்க பாடி நல்லா இருந்தால் பண்ணுங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம் பட் சிலருக்கு ஒர்க் பண்ணிவிட்டு பாடி டயர்டாக இருக்கும் போது பண்ணாங்கன்னா எவ்வளோ கான்சியஸோடு பண்ணுறாங்கங்கிறது தெரியாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மார்னிங் அட்டை பண்ணுவோம் காலையில் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம அத்தி முழிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் நோ தாட்ஸ் நோ எமோஷன்ஸ் ஒன்றும் இருக்காது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களும் தூங்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் பட் இந்த டைமுன்னு அவங்க சொல்ல நம்ம இதில் பெரியவங்கெல்லாம் டைம் சொல்லியிருப்பாங்க காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கு முன்னாடி ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய ஒர்க் இதுக்கெல்லாம் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரொம்ப கண்டிப்புன்னு எல்லாரையும் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு நம்ம முன்னோர்கள் செஞ்சதை இப்போ இப்படி தான் செய்யணுன்றது இது பண்ண முடியாது வெரி நைஸ் எனக்கு இன்றைக்கி பர்சனலாக எனக்கும் இன்றைக்கி நிறைய ஒரு இன்புட் இருக்குது அண்டு கண்டிப்பாக வியூவர்ஸ்க்கும் நிறைய ஒரு இன்புட் இருக்குது அண்டு பர்ஸ்னலி ஐ ஹாவ் அன் அட்வான்டேஜ் மேம் கூட ஐ ஐம் கெட்டிங் கிளின்ஸ்டே எனக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷங்க மேம் இன்றைக்கி நீங்கள் இங்கே இருந்து இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது இஸ் தேர் எனி திங் தட் யூ வாண்ட் டு மேபி டேக் ஹோம் ஃபார் தி வியூவர்ஸ் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டுட்டீங்கன்னா ஓகே அதாவது மெடிடேட்டுங்கிறது ஒன் டே டூ டேஸ் மட்டும் இல்லை கொஞ்சம் பர்சிஸ்டண்ட்டாக பண்ணி பார்க்குறோம் எதாவது ட்ரை பண்ணோன்னா அது நல்லது அவங்களுக்கு உடல்லாம் நல்லா ஏற்றுக்குது வேறு இதுவும் இல்லைன்னா நல்லா பண்ணி பார்க்கும்போது தான் அந்த ரிசல்ட் வந்து தெரியும் இப்போ இது வந்து மேஜிக் மாதிரி ஒன் டே டூ டேஸில் கிடையாது சிலருக்கு தான் ஃபஸ்ட்டு மெடிடேஷன்லேயே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அமேசிங்காக இருக்கும் நல்லாயிருக்கும் அவங்க மோட்டிவேட்டடாக இருப்பாங்க அந்த அனுபவத்ததுனாலேயே சிலருக்கு அனுபவங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தானா அவங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் உடல் நல்லாகிறது தெரியும் மனசு நல்லாகிறது தெரியும் அப்போ அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸாவது ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏற்படுற நல்ல மாற்றங்களை பார்த்துட்டு மோட்டிவேட் ஆகணும் சனால் படிச்சிட்டோம் கற்றுக்கிட்டோம் ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கிட்டோம் பட் அதுக்கு பிறகு ப்ராக்டிஸில் தான் இருக்குது ஒன்று தெரிஞ்சிக்கிறதுனாலேயே மாற முடியாது மாற்றம்னால வராது வராது ஸோ ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன் ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன் இதுதான் எந்த துறையும் எடுத்துக்கோங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அது தொடர்ந்து பண்ணால் தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி எந்த ஒர்க்கும் நம்ம பண்ண பண்ண தான் இன்னும் அதோடைய திறமை நம்ம வளர்த்துக்க முடியும் எங்கேயும் அதே தான் பரவாயில்ல ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம் எங்கள் கூட இவ்வளோ நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி நான் சரியான கேள்வி கேட்டேன்னு கூட தெரில அதுக்கு நீங்கள் பொறுமையாக இவ்வளோ தூரம் பதில் சொல்லி உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் ஷேர் பண்ணதுக்கு நிறைய விஷயம் கொடுத்துருக்கீங்க அண்டு மேபி இன்னொரு மோர் ரிஃபைண்ட் அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸோட இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட உங்கள் கிட்டே கிடச்சிது அப்படின்னு சொன்னால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் அண்ட் நாலேஜ் ஷேரிங் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கேட்குறோம் ஸோ யூர் வில்லிங் நம்ம இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நம்ம ஒரு செஷன் நீங்கள் கொடுக்கணும் கண்டிப்பாக ஸோ ரொம்ப சந்தோஷங்க மேம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு இது பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னை கூப்பிட்டு நீங்களும் ரொம்ப பொறுமையாக நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்ருந்தீங்க தேங்க் யூ ஃபார் இந்த இது கூப்பிட்டதுக்கு நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ எஸ்ங்க ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு செஷனாக கண்டிப்பாக இருந்திருக்கும் பிரானிக் ஹீலிங் கிளாஸஸ் போனவங்களுக்கு வந்து இந்திரா மேம் பற்றி ரொம்பவே நல்லா தெரியும் ஒரு சில விஷயங்கள் வெளியில் சொல்ல முடியாதுன்னு இருக்கிறதுக்குன்னு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா அது எடுத்துக்கக்கூடிய விதம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அண்ட் ஒரு சிலது அந்த ஒரு ப்ரொசீஜர் வைஸ் வரணும் வரும்பொழுது நமக்கு புரிதல் வரணுங்கிறதுனால ஒரு சிலது அவுட்பட்டாக பேச முடியாது பட் அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு உண்மையிலுமே க்ளாஸ் போயிருந்தீங்கன்னா தெரியும் அண்ட் பிராணிக் ஹீலிங் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட் இன் டுடேஸ் வேர்ல்டு ஃபார் எவ்ரி ஒன் அதுவும் என்னோட பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிராணிக் ஹீலிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு இதில் இருக்குது டில் சைக்கோ தெரப்பி ஒரு ஒரு தேர்ட் லெவலில் இருக்குங்க அட்லீஸ்ட் அது வரைக்கும் வந்தீங்கனாலுமே பர்சனலாக ஃபேமிலிக்குள்ளே உங்களை வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்துடும் என் அதுக்கு மீறி வரும்பொழுது யுல் மீட் இந்திர மேம் ஸோ அதுதாங்க முக்கியம் ஆஃப்டர் சைக்கோ தெரப்பி யுல் மீட் இந்திர மேம் அண்ட் ஷி இஸ் ஒன் ஆஃப் தி ஜெம் ஆஃப் அ பர்சன் மீட் பண்ணும்பொழுது உங்களுக்கு நெஜ்பாலுமே தெரியும் நான் ஏன் வந்து இவங்க கூட இருந்து ஐ கேன் ஃபீல் தி எனர்ஜின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கிளாஸ் போகும்பொழுது வெறும் வாய் வார்த்தைக்காக இல்லை உண்மை இது ஸோ ஒன் ஜீவ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளோம் யா ஸோ இன்றைக்கி உண்டான இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அண்ட் இஃப் யூ ஹேவ் மோர் கொஸ்டின்ஸ் டூ கமெண்ட்டுங்க அண்ட் வில் have ma'am in other sessions and we'll bring more uh, people as well yeah so until then it's Nithyananda Pani, Nandri.